பிதாகுமாரன் பரிசுத்தாவியானவராகிய திரியேக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த நல்ல நாளின் இரவு பொழுதற்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இணைய வாயிலாக கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து நாம் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து தியானிக்கலாம். ஒருவர் எபிரேயர் எழுதினரும் 1 அதிகாரம் அதனுடைய 14 வசனத்தை வாசிக்கலாமா? எபிரேயர் எழுதினரும் 1 அதிகாரம் 14 வசனம். எபிரேயர் 1 அதிகாரம் 14 வசனம். இரட்சிப்பை சுதந்திரிக்கப் போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? இது யாரை குறித்து பேசுகிறது என்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது தேவ தூதர்களை பற்றி பேசுகிறது. இன்றைக்கு நான் ஒரு கண்ணோட்டத்தை கொடுக்க போகிறேன். ஆவிக்குரிய உலகத்தை குறித்து, அதாவது ஆவிக்குரிய உலகத்திலே என்று சொல்லும் பொழுது தேவதூதர்கள், விழுந்து போனவனாகிய பிசாசானவன், அசுத்த ஆவிகள், ஏஞ்சல், சேட்டன் அண்ட் டிமன்ஸ், இந்த மூன்றை குறித்தும் ஒரு கண்ணோட்டத்தை நான் இன்றைக்கு கொடுக்க போகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு இரு நிலைகளிலே இந்த ஏரியா, இந்த ஆவிக்குரிய உலகத்தை குறித்த பார்வை, அதாவது ஆவிக்குரிய மண்டலத்தை குறித்த ஒரு பார்வை அநேக கிறிஸ்தவர்களிடத்திலே சரியான விதத்திலே இல்லை. தேவனுடைய படைப்புகளிலே இவை நாம் பார்க்கக்கூடியவைகள் மனிதர்கள், நம்மை சுற்றி இருக்கிற இந்த பூமி சுற்றி இருக்கிற மனிதர்கள், ஜீவராசிகள். ஆனால் நம்முடைய கண்களால் பார்க்கக்கூடாத ஆனால் கிரியை செய்து கொண்டிருக்கிற வல்லமைகள் உண்டு, அது பைபிள் சொல்லுகிறது. அவற்றை குறித்துதான் இந்த எபிரேயர் 1 அதிகாரம் 14 வசனம் சொல்லுகிறது. ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளா இருக்கிறார்கள் அல்லவா? தேவதூதர்களை பற்றி பேசும்பொழுது அது பணிவிடை ஆவிகள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் இன்றைக்கு எந்த தேவதூதரின் நேர்கண்களால் நமக்கு பணிவிடை செய்கிறவர்களாக பார்க்க முடிவதில்லை. ஆகையினாலே இந்த பகுதிகளை குறித்து இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர் நடுவிலே ஒரு சரியான சமநிலையான ஒரு புரிதல் இல்லை. ஒரு விதத்திலே சிலர் இந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய இந்த காரியங்களை குறித்து எந்த ஒரு சிந்தனையற்றவர்களா இருக்கிறார்கள். தேவதூதர்களுடைய ஆளுமைகளையோ, அவருடைய செயல்களை குறித்தோ இல்லை, எதிர் வல்லமைகளை குறித்தோ, அதாவது பிசாசு அசுத்த ஆவிகளுடைய ஆளுமை தன்மையோ, அவைகள் செயல்படுகின்றன, விசுவாசிகளுக்கு விரோதமாய் செயல்படுகின்றன என்கிற எந்த ஒரு அறிவோ புரிதோல இல்லாதபடிக்கு இருக்கின்றன. சிலர் அவைகளை சொல்லுவார்கள், இது எல்லாமே சாத்தான, சாத்தான் என்பது பேய் புத்தின்னு சொல்லக்கூடியது வந்து அது நம்முடைய தவறான செய்துதான், நமக்குள் இருக்கக்கூடிய எதிரான சிந்தனைகள் தான் அது பிசாசு, பிசாசு என்கிற ஒருவன கிடையாது என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இது தவறு. இப்படி பைபிள் சொல்லுவதை அதை அவன் பார்க்கல, அதனால் அவைகள் இருக்காது என்று சொல்லி அவைகளை முற்றிலும் புறந்தள்ளுகிறது ஒரு வித தவறு என்று சொன்னால், இன்னொரு விதத்திலே பைபிள் சொல்லுவதற்கு அப்பாற்பட்டு அதற்கு மித மிஞ்சி தேவதூதர்களை குறித்தோ, பிசாசை குறித்தோ, அசுத்தாவிகளை குறித்தோ அதிக நூதனமான தவறான அதீத கற்பனைகளை புகுத்தி இன்றைக்கு உபதேசிக்கக்கூடியவர்களும் புரிந்து கொள்ளக்கூடிய இருக்கிறார்கள். எதற்கெடுத்தாலும் சாத்தானை சொல்லுவதும், அந்த சாத்தானை பார்த்தேன் என்றெல்லாம் சொல்லுவதும், எங்கு பார்த்தாலும் அசுத்த ஆவிகளிடத்தில் எதை வாழ எது நடந்தாலும் அதற்கு சாத்தான் தான் காரணம் என்று சொல்வதும் இப்படி இன்றைக்கு தொடர்கரையாகி போனது. அதே போல சிலர் தான் தேவதூதனோடு பேசினேன் என்றும், தேவதூதனோடு பழகி கொண்டிருக்கிறேன் என்றும், தேவதூதனோடு பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என்றும் இன்று கதைவிடக்கூடியவர்களும் வந்துவிட்டார்கள். அசுத்தாவி இல்லை, பிசாசு இல்லை என்று சொல்வது எவ்வளவு தவறோ, அதே போல எல்லாவற்றையும் பிசாசுதான் மட்டும்தான் காரணம், எல்லாவற்றுக்கும் பிசாசு மட்டும்தான் காரணம் என்று சொல்வதும் போய்விட்டது. அவற்றை குறித்து வேதாகமம் சொல்லுகிறதை நமக்கு சரியாக அறிந்திருக்கும் பொழுது அவற்றால் வேதாகமத்தின் போதனைகள் மூலமாக நன்மைகளையும் அதை குறித்து தவறான புரிதல் இருந்தால் அவைகளை களையும் பொழுது தத்துடைய சித்தத்திற்குட்பட்டு நம்முடைய வாழ்வை கொண்டு செல்ல முடியும். மூன்று காரியங்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும், மூன்று அம்சங்கள். ஒன்று, ஏஞ்சல்ஸ், தேவதூதர்கள். தேவதூதர்கள் என்று சொல்லும் பொழுது தேவனால் படைக்கப்பட்ட சரீரம், பூமி மனித சரீரம் இல்லாத சரீரமற்ற ஆவிக்குரிய உயிரினங்கள், அவைகள் தேவனுடைய செய்தியை கொண்டு செல்வதற்காகவும் தேவனை சேவிப்பதற்காகவும் இந்த பூமியிலே விசுவாசிகளுக்காக சில விசேஷித்த கிரியைகள் செய்வதற்காகவும்
அவைகள் தேவனால் படைக்கப்பட்டு அவர்கள் தேவனுடைய பணியை நிறைவேற்றி வருகின்றன என்று சொல்லி சொல்லலாம். வரையறை என்று சொல்லும்போது தேவதூதர்களுக்குள் அநேகற்றை கொண்டு வரலாம். ஆனால் தேவதூதர்கள் என்று சொல்லும் பொழுது தேவனால் படைக்கப்பட்ட உயிரினங்கள், உயிர்கள், அவைகள் தேவனை பணிந்து கொள்வதற்காகவும் தேவனுக்கு சேவை செய்வதற்காகவும் தேவனையுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கும் தேவனால் பயன்படுத்தப்படுகிற இவைகள் என்று சொல்லி நான் அறிந்து கொள்ள வேண்டும். சாத்தான் என்று சொல்லும் பொழுது விழுந்து போன தேவதூதன், அவனுக்கு இந்த வல்லமைகள் இருக்கிறது, அவனுக்கு இந்த சில அதிகாரங்கள் இருக்கிறது, அவன் இன்றைக்கு தேவனுடைய திட்டங்களை நோக்கங்களையும் எதிர்த்து எதிராக செயல்படக்கூடியவனாக இருக்கிறான். சாத்தான் என்று சொல்லக்கூடியவன் தேவனுக்கு விரோதமாக எதிர்த்து நின்ற ஒரு பிரதான தூதர்களில் ஒருவன். அவன் தேவனுடைய திட்டத்திற்கு விரோதமாக, செயல்களுக்கு விரோதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறவன். அசுத்த ஆவிகள் என்று சொல்லும் பொழுது அந்த சாத்தானோடு விழுந்ததிலே அவனோடு கூட விழுந்து போன தூதர்கள், அவர்கள் அவனோடு இணைந்து தேவனையும் அவருடைய திட்டத்தையும் எதிர்த்து செயல்படுகிறார்கள். இவற்றை நான் சுருக்கமாக சொல்லலாம். இன்றைக்கு இந்த நம்மால் நம்முடைய கண்களால் காண முடியாத ஆவிக்குரிய மண்டலத்திலே உள்ள இந்த செயல்பாடுகளை குறித்து நாம் இன்றைக்கு சரியாக அறிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு அநேக புத்தகங்கள் வடிவிலே, செய்திகள் வடிவிலே, இணைய கட்டுரைகள் வடிவிலே, காணொளிகள் மூலமாக இந்த தேவதூதர்களை குறித்தோ, சாத்தானை குறித்தோ, அசுத்தாவிகளை குறித்தோ செய்திகள் பகரப்படுகிறது. இவைகளை குறித்த செய்திகள் மற்ற மதங்களிலும் காணப்படுகின்றன. ஆகையினாலே தண்ணீரிலிருந்து பாலை பிரித்தெடுப்பது போல பொய்களிலிருந்து உண்மையை நாம் இன்றைக்கு பிரித்தெடுக்க வேண்டிய கடமைக்கு வந்து விட்டோம். ஆகையினாலே நாம் இவைகளை கவனத்தில் கொள்ள வேண்டும். சில நாட்களுக்கு முன்பதாக நான் ஒருவருடைய செய்தியை கேட்க வேண்டி வந்தது. அவர் ஒரு குறிப்பிட்ட சாட்சியை, தன்னுடைய பணிக்களத்தில் நடைபெற்ற சாட்சியை சொல்லுகிறார். அதாவது ஒரு குறிப்பிட்ட நபர் சில ஆவிகளை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள், தன்னுடைய வல்லமையினால், தன் மந்திரத்தின் மூலமாக சில அசுத்தாவிகளை அடக்கி ஆண்டு கொண்டிருந்ததாகவும், அங்கு ஒரு மிஷினரி சென்ற பொழுது அந்த நபருக்கு அந்த அசுத்தாவிகளை கண்ட்ரோல் அதிகமாக செய்ய முடியவில்லை என்ற வகையினாலே அந்த அசுத்த ஆவிகளை அந்த பெண்ணிற்கு, அந்த கட்டுப்படுத்தி இருந்த நபருக்கு மந்திரவாதி விரோதமை மாறினம் என்றும் பேசினார். இவற்றை நான் கவனித்த பொழுது எனக்குள்ளே கேள்விகள் எழும்பின. இதை எப்படி நாம் பறைசாற்றுவது? அப்படி என்றால் ஒரு நபர் அசுத்தாவிகளை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் பிடித்து வைத்திருக்க முடியுமா என்கிற கேள்விகள் எல்லாம் எழுகிறது. ஆகையினாலே இவற்றை உற்று நோக்கும் பொழுது அநேக கிறிஸ்தவ பிரசங்கிகளுக்கும் இந்த தூதரியலை குறித்த சரியான தெளிவில்லை. ஆகையினால் ஒரு ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசியும் தூதர்களை குறித்த அடிப்படை அறிவாது விழுந்து போகாத பரிசுத்த தூதர்களாயிருக்கட்டும், விழுந்து போன தூதர்களாயிருக்கட்டும் அறிந்து கொள்ள வேண்டும். தூதர்களை குறித்து பார்க்கும் பொழுது முதலாவது அவைகளை நாம் விழுந்து போன தூதர்கள், இல்லாவிட்டால் விழுந்து போகாத தூதர்கள் என்று இரு வகைகளாக பிரிக்க வேண்டும். ஆவிக்குரிய மண்டலம், அதாவது ஸ்பிரிட் வேர்ல்டு என்று சொல்லும் பொழுது ஒரு தனிப்பட்ட உலகத்தை நான் பேசவில்லை. ஸ்பிரிட் வேர்ல்டு, ஆவிக்குரிய உலகம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய கண்களால் பார்க்க முடியாத, ஆனால் நம்முடைய பார்வைக்கு அப்பாற்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறவைகள் உண்டு. அவைகள் என்று சொல்லும் பொழுது சாத்தானுடைய செயல்களாயிருக்கட்டும், இல்லை தேவ தூதர்கள் மூலமாக நடைபெற்று வருகிற கர்த்தருடைய பணிகளாயிருக்கட்டும், இவைகளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, பைபிளில் இருந்து பார்க்கும் பொழுது, தேவனை தவிர்த்து பார்க்கும் பொழுது, நம்முடைய கண்களுக்கு அப்பாற்பட்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமைகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறவர்களை நாம் பார்க்கும் பொழுது ரெண்டாக பிரிக்க முடியும். ஒன்று நல்ல தூதர்கள், இன்னொன்று கெட்ட தூதர்கள், இல்லாவிட்டால் பரிசுத்த தூதர்கள், இல்லாவிட்டால் பாவம் செய்த தூதர்கள். முதலாவது இந்த நல்ல தூதர்கள், அதாவது பாவத்திலே விழாத தூதர்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுதுதான் எப்ரேயர் 1:14 பார்த்தோம். ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தம் ஊழியை செய்யும்படி அவர்களுக்கெல்லாம் பணிவிடு அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளா இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி பார்க்கும். இது விழுந்து போகாத தூதர்களை பற்றி பேசு, இது ஒரு கூட்ட தூதர்களை பற்றி பேசு, இது மனிதர்களை பற்றி பேசவில்லை. இந்த 1 அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து எப்படி தூதர்களை விட சிறந்தவர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற 1 அதிகாரம் 7 வசனம் தேவ தூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாக தன்னுடைய ஊழியக்காரர் அக்னி ஜுவாலைகளாக செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. தேவதூதர்கள்
தேவன் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது, இந்த பிரபஞ்சத்தை படைக்கும் பொழுது மனிதர்களை மட்டும் படைக்கவில்லை, கர்த்தத்துவங்கள், துரைத்தனங்கள், சிங்காசனங்கள், அதிகாரங்களை எல்லாம் சேர்த்து படைத்தார். அப்படி படைக்கப்பட்டவர்களில் வருகக்கூடியவர்கள் தான் இந்த தூதர்கள். இந்த தூதர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மனிதர்களை விட வல்லமை வாய்ந்தவர்கள், மரணமற்றவர்கள், பாலினமற்றவர்கள். ஆனால் அவர்கள் தேவனுக்கு நிகரான வல்லமையுடையவர்களோ சக்தியுடையவர்களோ அல்ல. இவளை தேவன் படைத்தார். சங்கீதங்களிலே நாம் படிக்கிறோம், அவனை தேவதூதனிலும் சற்று சிறியவனாக்கினேன், மனிதனை தேவதூதனிலும் சற்று சிறியவனாக்க படைத்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தேவதூதர்களை பற்றி பார்க்கும் பொழுது தேவன் தன்னுடைய நாம மகிமைக்காக, தன்னுடைய பணிக்காக, தன்னுடைய வல்லமையை, தன்னுடைய பரிசுத்தத்தையும் பிரஸ்தாபப்படுத்துவதற்கு அடையாளமாக அந்த தேவதூதர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த தேவதூதர்களை நாம் சில வகைகளாக பிரிக்கலாம். இன்றைக்கு தூதர்களை முழுவதுமாய் பார்க்கும்போது ஒரு கண்ணோட்டத்தை தான் பார்க்க போகிறேன். தேவதூதர்கள் என்று சொன்ன உடனே ஏதோ இந்த புத்தகங்களிலோ இந்த திரைப்படங்களில் பார்ப்பது போல அவர்கள் இந்த ரெக்கை வைத்துக் கொண்டு மேகத்திலே பறந்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி நீங்கள் நினைத்து விடக்கூடாது. தூதர்கள் என்று சொல்லும் பொழுது தேவனால் படைக்கப்பட்ட சரீரமற்ற ஆனால் ஆழ்தன்மையுடைய ஆவி உயிரினங்கள். இவைகளுக்குள்ளே பல நிலைகள் உண்டு, பல வித்தியாசமான அதிகாரமுடைய தூதர்கள் உண்டு. இந்த தூதர்களிலே சிலவைகள் பிரதான தூதர்கள் என்று சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். யூதா 9வது வசனம், 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 16வது வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும். தானியேல் 10வது அதிகாரம் 21-12 பிரதான தூதர்கள் ஒருவராக மிகாவேல் குறிப்பிடப்பட்டிருக்கிறார். அதற்கு பிறகு இன்னும் தானியலுக்கு எழுதின தானியல் தீர்க்கதரிசியின் புத்தகம் அதனுடைய 10வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்திலே அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பிரபுக்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பெர்சியா தேசத்தின் அதிபர் 21 மட்டும் எதிர்த்தான், ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்து நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்திலே திரைத்திருந்தேன். பிரதான அதிபதிகளிலே சீஃப் பிரின்சஸ், அதாவது பிரதான தூதன் என்று சொன்ன உடனே ஒரே ஒரு தூதன் மட்டும்தான் பிரதானமானவனாக இருக்க வேண்டும் என்று கருத இடமில்லை. இங்கு பார்க்கும் பொழுது பிரதான அதிபதிகள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிரதான அதிபதிகள் யார் யாரெல்லாம் மிகாவேலு கூட பிரதான அதிபதிகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு பெயர் பட்டியல் பைபிளிலே நமக்கு குறிப்பிடப்படவில்லை. சிலர் காப்ரியலையும் பிரதான தூதர்கள் வரிசையிலே கொண்டு வருவதுண்டு. தவறான எழுத்துக்கள் பைபிளுக்கு வெளியே உள்ள ஏனோக்கின் புத்தகம் என்கிற ஒரு புத்தகத்திலே அது ஏனோக்கிட்ட பெயரை வைத்து இன்னொரு எழுதினது கிறிஸ்துவுக்கு கிட்டத்தட்ட 2 நூற்றாண்டுகளுக்கு முந்தையது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதிலே பிரதான தூதர்களாக மிகாவேல், காப்ரியேல், ராஃபேல், உரியேல் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை நாம் அதிகாரமுடையதாக ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. மகாவேலை மட்டும்தான் பிரதானவராக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு பைபிளிலே வேறு சில இடங்களிலே பார்க்கும் பொழுது கர்த்தத்துவங்கள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள் என்று சொல்லி சில அதிகாரங்கள் பேசப்பட்டுள்ளது. கவர்மெண்டல் ரூலர்ஸ் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இவர்களுக்கும் ஒரு சில அதிகார வரம்புகளை தேவன் கொடுத்திருக்கிறார். எப்படி ஒரு அரசாங்கத்திலே ஒவ்வொரு துறை, ஒவ்வொரு இலாக்கா சார்ந்து பொறுப்புகளும் அதிகாரங்களும் இருக்கிறதோ, ஒரு ஆட்சி மன்றங்கள் இருக்கிறதோ, அதே போல தூதர்களிடத்துல இப்படி காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதே அடுத்ததாக கருபம் என்று சொல்லப்படி விசேஷமான தூதர்களை பற்றி பேசப்பட்டுள்ளது. அவர்கள் தேவனுடைய பரிசுத்தத்தை காவல் செய்கிறவர்களாக சொல்லப்பட்டிருக்கிற எசேக்கியேல் 28வது அதிகாரம் 14-16 வசனத்திலே சாத்தான் கூட காப்பாற்றுவதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்த கருபுகளிலே ஒருவராக இருந்தார். இந்த கருபுகளையும் பிரதான தூதர்கள் வரிசையிலே கொண்டு வருகிறவர்கள் உண்டு. அதே போல ஏதேன் தோட்டத்திலிருந்து இவர்களை வெளியேற்றின பிறகு தேவன் கருபை சொல்றவர்களை பட்டயத்தை வைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 6வது அதிகாரத்திலும் கருபை குறித்திருக்கிறது. அடுத்ததாக சேராபீம் என்கிற தூதர்களை குறித்து பார்க்கிறோம். அவர்கள் எப்பொழுதுமே தேவனுடைய சிங்காசனத்துக்கும் இருக்கிறவர்களாகவும், தேவனுடைய பரிசுத்தத்தை புகழுகிறவர்களாகவும் பறைசாற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஏசாய 6வது அதிகாரத்திலே சேராபீன்கள் 2 சிறகுகளால் தங்கள் முகங்களை மூடி, 2 சிறகுகளால் தங்கள் கால்களை மூடி, 2 சிறகுகளால் பறந்து சேனையின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொன்னார்கள். அடுத்ததாக
பாதுகாவல் தூதர்கள் என்று சொல்லி சில இறையியல் வல்லுநர்கள் ஒரு பதத்தை குறிப்பிடுகிறார்கள். இதை வைத்திருந்தால் மத்திய சுவிசேஷம் 18:10 மத்திய சுவிசேஷம் 18:10 இயேசு கிறிஸ்து பிள்ளைகளை குறித்து பேசும் பொழுது ஒரு காரியத்தை குறிப்பிடுவார். இந்த சிறியல் ஒருவரை அற்பமாக எண்ணாதபடி எச்சரிக்கையாருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்தில் என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பிள்ளைகளுக்குரிய தேவதூதர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே ஒவ்வொரு பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது அது உலகத்துல இருக்கிற ஏதோ ஒரு குறிப்பிட்ட பிள்ளைகள் என்று இல்ல, எல்லா பிள்ளைகளுக்கும் அப்படியான இந்த வசனத்தை பேத்து பார்க்கும் பொழுது இந்த பிள்ளைகளுக்காக சாட்சியிடுகிற கத்தரால் பாதுகாப்பதற்காக இருக்க தேவதூதர்கள் இருப்பதற்கு கருத இடம் இருக்கிறது என்றும் அவர்களை பாதுகாவலின் தூதர்கள் என்று அழைக்கிறார்கள். அது பாதுகாவலின் தூதர்கள் என்று இங்கு சொல்லவில்லை. இந்த பிள்ளைகளுக்குரிய தூதர்கள் பிதாவின் சமூகத்தை தரிசிக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிற அப்படின்னாலே ஒவ்வொரு தனி நபருக்கும் தேவதூதருடைய பணிகள் உண்டு என்று சொல்லி நம்ம இதிலிருந்து எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் ஒவ்வொரு நபருக்கும் சிலர் சொல்லுவார்கள் ஒவ்வொரு நபருக்கும் 4 தேவதூதர்கள் உண்டு என்று சொல்லி எல்லாம் சொல்லுவார்கள். அப்படி பைபிள் கூறவில்லை. ஆனால் இந்த வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது பிள்ளைகளுடைய தூதர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற அப்படின்னாலே எல்லா நபரும் பிள்ளைகளாயிருந்துதான் பெரியவர்கள் ஆகிறார்கள். ஆகையினாலே இந்த தேவதூதருடைய பணி ஒவ்வொரு நபரோடும் தொடர்புடையதா இருக்கிறது. அவர்கள் ரட்சிக்கப்படாதவர்களா இருந்தாலும் அவர்களை குறித்த சாட்சி விட்னஸ் ஆக தூதர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அறிந்து கொள்ள முடியும். பைபிளிலே உள்ள 34 புத்தகங்கள், 66 புத்தகங்களில் 34 புத்தகங்கள் தேவதூதர்கள் சாத்தான் அசுத்தாவிகளை குறித்து பேசுகின்றன. இயேசு கிறிஸ்து இந்த மூன்றையும் குறித்து பேசியிருக்கிறார். தேவதூதர்களை குறித்து பேசியிருக்கிறார், பிசாசை குறித்து பேசியிருக்கிறார், அசுத்தாவிகளை குறித்து பேசியிருக்கிறார். இந்த தேவதூதர்களை குறித்து இன்னும் சில காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். தேவதூதர்களை குறித்து சொல்லும் பொழுது நான் சொன்னேன், அவர்கள் தேவனால் படைக்கப்பட்டன, அவைகள் பாலினம் இல்லாதவைகள், நம்மை விட வல்லமையில் மிக்கவைகள், அவைகளுக்கு மரணம் இல்லை, நம்மை விட அறிவும் ஞானமும் வல்லமையும் அதிகம். ஆனால் எந்த விதத்திலும் இந்த தேவதூதர்கள் யாரும் தேவனுக்கு இணையானவைகள் அல்ல. அனைத்தும் தேவனால் அவருடைய திட்டத்திற்காகவும் நோக்கத்திற்காகவும் பூமியின் படைப்போடு படைக்கப்பட்டவைகள் என்று சொல்லி இதை குறித்த கூடுதல் குறிப்புகளையும் தருகிறேன். நெகேமியா 9:6 வசனம் சொல்லுகிறது, இந்த தூதர்கள் படைக்கப்பட்டது. ஏனென்றால் சில அநேக மதங்கள் தூதர் உலகம் என்கிற ஒரு கோட்பாட்டையும் தேவனும் ஒரு தூதர் தான் என்று தூதர்களுக்கு ஒரு பெரிய தூதர் என்பது போன்ற ஒரு காரியங்களையும் குழப்பங்களையும் பேசி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி இல்ல, அனைத்து தேவ தூதர்களும் தேவனால் படைக்கப்பட்டது. அதைதான் நெகேமியா 9:6 வசனம், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியில் உள்ள எல்லாவற்றையும் சமுத்திரத்தில் உள்ள அவைகளுடைய எல்லாவற்றையும் உண்டாக்கினீர், அவைகளெல்லாம் காப்பாற்றுகிறீர், வான சேனைகளுமே பணிந்து கொள்ளுகிறீர். வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும், ஹோஸ்ட் ஆஃப் ஹெவன், தேவதூதர்கள் தேவனால் படைக்கப்பட்டார்கள். எப்படி இருக்கிறது நிருப்போம். 1:6 அதனுடைய 14 வசனம் நாம் வாசிப்பிருக்கிறது போல, அவைகள் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறது, தே ஆர் ஸ்பிரிட் பீயிங்ஸ், அவைகளுக்கு நமக்கு இருப்பது போன்ற சதை ரத்தம் ஒன்றும் தேவதூதர்களுக்கு கிடையாது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவைகளுக்கு நம்மை விட அதிகமான புத்தி கூர்மை உண்டு. 1 பேதுரு 1:12 வசனம், நம்ம தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவைகளுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்தாவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்துள்ளதை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆவலாய் இருக்கிறார்கள். அதே போல தேவதூதர்களுக்கு உணர்ச்சி உண்டு. லூக்கா சுவிசேஷம் 2:13 அதனுடைய 13 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அஷ்ஷனமே பரமசேனையின் திரள் தோன்ற தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம் மனுஷமே பிரியமுண்டாவதும் சொல்லி தேவனை துதித்தார்கள். இயேசுண்டே பிறப்பு அவர்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியை கொடுத்து ஒரு பாடலாக பாடுகிறார்கள். அதே போல தேவதூதர்களுக்கு சித்தம் இருக்கிறது. யூதா புத்தகம் அதனுடைய 6 வசனம், யூதா புத்தகம் 1 தான் உண்டு, அதனுடைய தங்களுடைய ஆதி மேன்மை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டு விட்ட தூதர்கள் மகாநாள் நியாயத்திற்கு நித்திய சங்கிலினாலே பெற்றி அந்த காலத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். அப்போ அவர்களுக்கு தீர்மானம் எடுப்பதற்குரிய சித்தம் இருக்கிறது. விட்டு விடலாம், விட்டு விட வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு சித்தம் இருக்கிறது. அதே போல மத்த 12:20
அதே போல அவைகளுக்கு வல்லமை அதிக வல்லமையுடையவளாக இருக்கிறார்கள் என்று சொல்லி ரெண்டு பேதரு தன்னுடைய நிருபத்திலே ரெண்டாவது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு குறிப்பிடுகிறார். அதிக பலனையும் வல்லமையுடைய தேவதூதர்கள் முதலாய் கத்தருக்குன்பாக தூஷணமாய் குற்றப்படுத்த மாட்டார்களே. தேவதூதர்கள் படைக்கப்பட்டவர்கள், அவர்கள் ஆவி உயிரினங்கள், அவைகள் அதிக அறிவை உடையவைகள், உணர்வுடையவர்கள், சித்தத்தை எடுக்கக்கூடியவர்கள், அதிக பலனை வல்லமை உடையவர்கள், சாதாரண வல்லமையில அதிக வல்லமை உடையவர்கள். அவர்கள் மனிதரிடத்திலிருந்து வித்தியாசமானவர்கள். சிலர் வந்து தூதர் என்றாலே அனுப்பப்பட்டவன் தானே, நாமும் அனுப்பப்படுகிறோம். மனிதர்கள் தூதர்கள் என்றால் நம்ம மனிதர்களையும் சொல்லுகிறது. ஆகையினாலே அது தேவ தூதராக ஏன் இருக்க வேண்டும் என்று சொல்லி சிலர் கேள்வி கேட்பார்கள். ஆனால் தேவ தூதர்கள் மனிதர்களிடத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்று சங்கீதம் 8வது சங்கீதம் அதனுடைய 4:5 மனுஷனை நினைக்கிறதற்கும் மனுகோஷ்குமாரனை விசாரிக்கிற எம்மாத்திரம் என்ற நீர் அவனை தேவ தூதர்கள் சற்று சிறியவன் ஆக்கினீர். தேவதூதர்கள் மனிதர்களுடைய பெரியவர்கள், அதே நேரத்திலே கணக்கிற்குள் அடங்காத அளவிற்கு தேவதூதர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கும். எபிரேயர்களுக்கு 12:22 நீங்களோ சியோன் மலையிடத்திற்கும் ஜீவனுடைய தேவனுடைய நகரமாகிய பரமேஸ்வரம் இடத்திற்கும் 1000 10000 தேவதூதர்கள் இருக்கும். 1000 × 10000 அப்படின்னா அது அவைகளே ஒரு வட்டத்திற்குள்ளே அடக்க முடியாது. அதே போல தேவதூதர்கள் மனிதர்கள் செய்வது மனிதர்களுக்கு இருக்கிறது போல அவைகள் பாலின மற்றவைகளாக இருப்பதனாலே தேவதூதர்களே ஆண் பெண் என்று இல்லை. ஆகையினாலே அவைகள் பழுகி பெருகுவதில்லை. மார்க்கு 12:25 அது மட்டுமல்ல, லூக்கா 20:36 தேவதூதர்களுக்கு மனிதர்களுக்கு ஏற்படுகிறது போல சரீர மரணமும் தேவதூதர்களுக்கு கிடையாது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இனி அவர்கள் இனி மறிக்க மாட்டார்கள், உயிர்த்தளதில் பிள்ளைகளானபடியால் தேவதூதருக்கு ஒப்பானவர்களுமாய் தேவனுக்கு பிள்ளைகளுமாய் இருப்பார்கள். இதுதான் தேவதூதர்களை குறித்த பொதுவான காரியங்கள் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து தேவ தூதன் என்றால் என்ன பதம் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவ தூதன் என்றால் என்ன, ஏஞ்சல் என்று சொன்னால் என்ன? எபிரேயம் மற்றும் கிரேக்க அடிப்படையிலே ரெண்டுக்குமே தேவதூதர், எபிரேயத்திலே மலாக், கிரேக்கிலே ஏஞ்சலோஸ், இந்த இரண்டுக்குமே செய்தி அறிவிப்பவர், மெசஞ்சர் என்று சொல்லிதான் அர்த்தம். பைபிளிலே பார்க்கும் பொழுது மனிதர்களின் தூதர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 7வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனம் யோவானுடைய தூதர்கள் போன பின்பு அவர் யோவானை குறித்து சொன்னது என்னவென்றால், அப்படின்னா யோவானுக்கு தேவதூதர்கள் அங்கிருந்து போன பின்பற்ற யோவானுடைய செய்தியாளர்கள் போன பின்பு. ஆகையினாலே ஒரு வசன பகுதியை படிக்கும் பொழுதுதான் தூதர்கள் வந்தோன்னு அது தேவ தூதன் என்று எடுத்து விடக்கூடாது. பிசாசும் தூதன்தான், அசுத்தாவிகளும் தூதர்கள் தான், மனிதர்களும் சில இடங்களில் தூதர்கள் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆகையினாலே அது எந்த இடம் என்று சொல்லி சொல்லப்பட வேண்டும். இந்த தேவதூதர்களுடைய பணி என்னவென்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். இந்த தேவதூதர்களுடைய பணி என்னவென்று சொல்லி தூதர்கள் என்று சொல்லும் பொழுது மூன்றாக சொன்னேன், பரிசுத்த தூதர்கள், விழுந்து போன தூதர்கள். அந்த விழுந்து போன தூதர்கள் இரண்டாக பிரிக்கலாம். அவருடைய தலைவனாகிய பிசாசானவன், இரண்டாவது அவனோடு சேர்ந்து கலகம் பண்ணின தூதர்கள், அவைகள் அசுத்த ஆவிகள் என்று சொல்லுகிறோம். இதிலே தூதர்கள் விழுந்து போவதற்கு முன்பதாக அனைவரும் சரிசமமான அங்கே சொன்னப்பட்டபடியே எல்லாம் மேற்சூழிய காரியங்கள் எல்லா விழுந்து போன தூதர்கள் விழாத தூதர்களுக்கெல்லாம் பொருந்தும். என்னது, அவைகள் படைக்கப்பட்டன, ஆவிகள், அவைகளுக்கு அதிக அறிவுண்டு, உணர்வு உண்டு, முடிவெடுக்கக்கூடியவர்கள் உண்டு, வல்லமை உண்டு, மனிதத்தின் வேறு பிரித்தவர்கள், அதிகமாக இருக்கக்கூடியவர்கள், பழகி பெருக முடியாதவர்கள், மரணமற்றவர்கள், இந்த அனைத்தும் விழுந்து போனவைகள் விழுந்து போகாதவைகளுக்கு பொருந்தும். அவர்களை வித்தியாசப்படுத்துகிற காரியங்கள் வேறு உண்டு. அவருடைய அந்த வில் முடிவெடுத்ததிலே தான் தேவதூதர்களுக்குள்ளே ஒரு பிரிவினை வந்தது. நாம் பிரிக்க வேண்டியிருந்த பரிசுத்த தூதர்கள், பாவம் செய்த தூதர்கள் என்று நாம் பிரிக்கக்கூடிய இடத்திற்கு வருகிறோம். வல்லமை அடிப்படையிலே பிரிக்கும் பொழுது வேறு பிரிவினைகள் இருக்கிறது. பிரதான தூதர்கள், கர்த்தத்துவங்கள், துரைத்தனங்கள், சிங்காசனங்கள், அதிகாரங்கள் என்று சொல்லி வேறு காரியங்களை எல்லாம் பேசினேன். ஆனால் அவளுடைய முடிவு அடிப்படையாக வைத்து பரிசுத்த தூதர்கள், பாவத்தை செய்த தூதர்கள் என்று பேசுகிறோம். இதிலே பரிசுத்த தூதர்களா இருக்கக்கூடியவர்கள், தேவ தூதர்கள் என்று பைபிளிலே புதிய ஏற்பாடு வருகிறதெல்லாம் சாத்தானுடைய கழகத்திலே பங்கு கொள்ளாமல் தேவனுக்காக நின்றார். தேவ தூதர்களுடைய பணி, தேவன் தன்னுடைய தூதர்களை தன்னுடைய பணிக்காக படைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். என்ன பணிக்காக என்று சொல்லி பார்க்கும் பொழுது
தேவதூதர்கள் முதலாவதாக தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தானியேல் தீர்க்க தரிசன புத்தகம் அதனுடைய 10வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்திலே தேவனுடைய செயல்களை நிறைவேற்றக்கூடியதிலே தேவதூதர்களுக்கு தேவன் ஒரு முக்கிய இடத்தை கொடுத்திருக்கிறார். 10வது அதிகாரம் 21வது வசனம் சத்திய இடத்திலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன், உங்கள் அதிபதியாக மிகாவேலை தவிர என்னுடைய கூட அவர்களுக்கு விரோதமே பலம் கொள்ளுகிறவன் இல்லை. தேவனுடைய செயல்கள் அதுல விசேஷமாக என்ன, தேவனுடைய நியாய தீர்ப்பை கொடுக்கிறதுலே அது வெளிப்படுத்தின விசேஷம். 8வது அதிகாரம் 9வது அதிகாரம் 16வது அதிகாரங்களிலே இறுதிகால நியாய தீர்ப்புகள் தேவதூதர்கள் மூலமாக தேவன் எப்படி பயன்படுத்தி நிறைவேற்றுவார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து கூட தேவதூதர்களுடைய பணிகளை பற்றி பேசும் பொழுது தேவனுடைய திட்டம் நியாய தீர்ப்புகளை நிறைவேற்றுவதிலே தேவனுடைய பணியை பற்றி பேசுகிறார். மத்தேயு 13வது அதிகாரம் 39வது வசனம் அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இது தேவனுடைய திட்டத்தை தேவனுடைய நியாய தீர்ப்புகளை நிறைவேற்றுவதில் முக்கிய பங்கு இருக்கிறது. அதே போல பைபிளிலே தேவதூதர்கள் மனிதர்களுக்கு காட்சி கொடுத்திருக்கிறார்கள். சில சேராபீன்களை குறித்து பார்க்கும் பொழுது அவைகள் சிறகுடையவர்களாக அதிகாரத்தில் படிக்கிறோம். மற்றபடி தேவதூதர்கள் சிறகுகள் இருப்பது போல் நாம் பார்க்க முடியவில்லை. ஆனால் மனிதர்களுக்கு பழையற்பாட்டிலே உதவி செய்வதற்கோ தேவனுடைய திட்டத்தை அறிவிப்பதற்கோ வரும் பொழுது பெருவாரியான நேரங்களில் மனித தோற்றங்களில் தான் தேவதூதர்கள் வெளிப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எப்பொழுதுமே மனிதர்களைப் போலதான் செயல் உயர்பாட்டிலாக இருக்கட்டும் பழையற்பாட்டிலாக இருக்கட்டும் மனிதர்கள் பார்க்கத்தக்க விதங்களில் தான் அதிகமான நேரங்களிலே வெளிப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்க முடியும். அதே போல இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வில் தேவதூதருடைய பழி அளவற்றது. அவருடைய பிறப்பு முதல் அவருடைய பரமேறுதல் வரை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு தேவதூதருடைய ஊழியம் நிறைவேறினது என்று சொல்லி நாம் சுவிசேஷ பகுதியில் முழுவதுமாய் பார்க்கிறோம். பழையற்பாட்டிலேயே தேவதூதருடைய பணி காணப்பட்டது. ஆதியாகமத்திலே நாம் பார்க்கிறோம். சுதங்குமாரவுடைய நியாய தீர்ப்பு போன்ற காரியங்களிலே பார்க்கிறோம். முற்பிதாக்களுடைய வாழ்விலே தேவதைய செயல்களை பார்க்கிறோம். யாத்ரா புத்தகத்திலே பார்க்கிறோம். அதற்கு ராஜாக்களுடைய காலகட்டங்களிலே பார்க்கிறோம். தீர்க்கதரிசிகளுடைய காலகட்டங்களிலே நாம் பார்க்கிறோம். ஆனால் தினசரி நாம் தேவதூதருடைய பணியை வெளிப்படையாக பைபிளிலே பார்க்க முடியாது. குறிப்பிட்ட காலகட்டங்களில் தேவனுடைய தூதருடைய பணி பிரத்யட்சமாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். பழையற்பாட்டிலே மோசையுடைய காலகட்டம், எரியா எலிசாவுடைய காலகட்டம், புதியற்பாட்டிலே இயேசு அப்போஸ்தலருடைய காலகட்டம், இனியாக உபத்திரவ காலம், இனிவிருக்கிற அந்த மகா உபத்திரவ காலங்களிலே தேவதைய பணி பிரத்யட்சமாக வெளிப்படையாக அதிகமாக தெரியக்கூடிய விதத்தில் இருக்கும். மற்றபடி தேவதைய பணிகள் இன்றைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன, ஆனால் மனிதர்கள் பார்க்கக்கூடிய விதங்களிலே அல்ல என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். தேவதைய பணி இன்றைக்கு தேவன் படைத்தவைகள் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள்? நான் முதலாவது வாசித்தது போல பணிவிடை ஆவிகளாக விசுவாசிகளுக்கு உதவி செய்வதற்கு தேவன் தேவதூதர்களை பயன்படுத்துகிறார். அப்படின்னா காலமைக்கு விடுறதுக்கு அல்ல, காலமைக்கு விட்டு இந்த ஃபேனை போடுப்பா, மிகாவில் இந்த ஃபேனை போடுப்பான்னு சொல்றதுல சில தேவதூதருக்கு வேலை வாங்குறோன்னு எல்லாம் சொல்றாங்க. தேவதூதர் காற்று வீசினாருன்னெல்லாம் அப்படிப்பட்ட இந்த பணிவிடை என்று சொன்ன உடனே தேவதூதர்களுக்கு கட்டளையிட்டு பணிவிடை வாங்கலாம் என்று சொல்லி நினைத்து விடக்கூடாது. தேவனுக்கு பணிவிட ஆவிகள், பணிவிட ஆவிகள் சொன்ன உடனே தேவனுக்கு பணிவிடை செய்கிறவர்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசிகளுக்கு ஊழியம் செய்வதற்கு தேவனுடைய பணிவிட ஆவிகள் அவர்கள் இருக்கிறார்கள். நாம் நினைத்தபடி வேலை வாங்குவதற்கு அல்ல என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். தேவன் தமக்கு சித்தமான வேலைகளிலே தேவதூதர்களை அனுப்பி அதை நாம் பார்க்கணும்னு கிடையாது. ஏனென்றால் அது ஒவ்வொரு விசுவாசிக்கும் அந்த கிருபை தேவன் கொடுக்கிறார். ஆனால் அவர்கள் பார்க்க வேண்ட இவைகளை பார்க்க கூடாது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அதே போல தேவனுடைய சமூகத்திலே ஜபங்கள் கொண்டு செல்லப்படுவதற்கும் தேவதூதருடைய பணி அதிலும் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு உதாரணத்தை நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 12வது அதிகாரம் 7வது வசனம் அப்பொழுது அங்கே கத்தோடு தங்கி வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்ததும் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரம் எழுந்திருந்தான், அவனை எழுப்பினான், உடனே சங்கிரிகளின் கையிலிருந்து விழுந்தது. ஜெபம் கேட்கப்படுகிறதுலே தேவனுடைய தேவதூதருடைய செயல்பாடு இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல
நம்முடைய வாழ்வினுடைய சம்பவங்களை உற்று பார்க்கிறார்கள், தேவதூதர்கள் உற்று பார்க்கிறார்கள் என்று சொல்லி, நமக்கு சாட்சியாக உற்று பார்க்கிறார்கள் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 5:21. நீ பட்சபாத்தோட ஒன்று செய்யாமல் விசாரிக்கும் நிர்ணயம் பண்ணா, இவளை காத்து நடக்கும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்கு முன்பாக உறுதியாக கட்டளையிடுகிறேன். நீ எப்படிப்பட்டவனா இருக்கணும்னு சொல்லி சொல்லுகிறது. நீ பட்சபாதத்தோடு இருக்கக்கூடாது என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தெரிந்து கொள்ளப்பட்ட தூதர். தெரிந்து கொள்ளப்பட்ட தூதர் என்றால் தூதர்களுக்கும் ஒரு காலம் கொடுக்கப்பட்டது, அவர்களுக்கு சுயசித்தம் கொடுக்கப்பட்டு அவர்கள் தேவனை ஏற்று அவருடைய கீழ் இருந்து செய்வதற்கு ஏற்றுக்கொள்ளவோ இல்லை அவருக்கு விரோதமாய் செய்வதற்குரிய ஒரு வழி இருந்தது. அவையிலே தேவனை அறிந்தும் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்தும் அந்த எதிர்மனையானவற்றை லூசிபர் தெரிந்து கொண்டான், சாத்தானாய் மாறினான். அப்படி தெரிந்து கொள்ளாதவர்களே எலக்ட் ஏஞ்சல்ஸ், தெரிந்து கொள்ளப்பட்ட தூதர்கள் என்று சொல்லுகிறது. அவர்களை நீ ஒருபோதும் பாவம் செய்ய முடியாது. நமக்கு எப்படி இன்றைக்கு பூமியிலே இந்த உலகத்தில் ஒரு மனிதர் இருக்கும்போது சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளவோ அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்குரிய சுயசித்தம் இருக்கிறதோ, அப்படி தேவனால் படைக்கப்பட்ட தூதர்களுக்கும் கொடுக்கப்பட்டது. அதிலே வெற்றி பெற்றவர்கள், அதாவது தேவனுக்காக நின்றவர்கள், தேவனுடைய அதிகாரத்திற்கு நின்றவர்கள், அவர்களின் ஒருபோதும் பாவம் செய்யாத விதத்திலே எலக்ட் ஏஞ்சல்ஸாக பரிசுத்த தூதர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள், இருக்கிறார்கள், தீர்மானிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாமும் கூட மீட்கப்பட்டவர்கள், மகிமைப்படுத்தப்பட்டவர்கள், இனி பாவம் செய்ய முடியாத நிலைக்கு வந்து விடுவோம். அதே போல ஆபத்து நேரங்களிலே தேவதூதருடைய உதவி நமக்கு இருக்கிறது. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 27 நாம் உதாரணத்தை பார்க்கும்போது, அப்போஸ்தல நடவடிக்கைகள் 27 அப்போஸ்தல நடவடிக்கைகள் 27:23-24. பவுலே, பயப்படாத, நீ இராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவனுக்கு தயவு பண்ணினார். ஆகையால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு நடக்கும் என்று எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். ஆபத்து நேரங்களிலே நம்மை பாதுகாப்பதற்கு தேவன் தேவதூதர்களை பயன்படுத்துவார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்க வேண்டும். மட்டுமல்ல, சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற பொழுது நமக்கு ஊழியங்களிலே ஒத்தாசையா இருப்பதற்கு கர்த்தர் தூதர்களை பயன்படுத்தி இருக்கிறார். விசுவ அப்போஸ்தல நடவடிக்கையிலே பயன்படுத்தி இருக்கிறார். லூக் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 8. அதே போல கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் மரிக்கும் பொழுது அவர்களுக்கு மரித்ததற்கு பின்பு வரவேற்பு கொடுக்கப்படுவதிலோ, அவர்கள் கர்த்தரண்டைக்கு கொண்டு போகப்படுவதிலோ தேவதூதர்களும் கூட நிற்கிறார்கள் என்று கருதுவதற்கு இடம் இருக்கிறது. லூக்கா 16 லாசர் மறித்து தேவதூதராலே அப்ரஹாமின் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யூதா புத்தகம் 9 ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். யூதா புத்தகம் 9 பிரதான தூதனாகிய மிகாவில் மோசையுடைய சரீரத்தை குறித்து மிகாவிலே பிசாசுடைய தர்க்கித்து பேசின பொழுது, இப்படி இன்னும் அநேக காரியங்களை சொல்லலாம். முக்கிய நான் தெரிந்து எடுக்கப்பட்டவர்களை மாத்திரம் சொல்கிறேன். விசுவாசிகளுக்கு தேவனுடைய திட்டத்திற்கு உட்பட்டு உதவுகிறார்கள். நம்முடைய ஜபங்கள் தேவனிடத்தில் செல்வதற்கு பதில் வருவதற்கு இடையில தேவதூதர்களும் தேவனால் பயன்படுத்தப்படுகிறார்கள். நம்மை உற்று நோக்குகிறார்கள். நம்முடைய ஆபத்து நேரங்களிலே கர்த்த தூதர்களை பயன்படுத்துகிறோம். பாதம் கல்லில் இராதபடிக்கு தூதர் தன்னுடைய கரங்களை ஏற்றி கொண்டு போவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஊழியத்திலே நமக்கு ஒத்தாசையா இருப்பதில் கர்த்தர் தேவதூதர்களை உபயோகிக்கலாம். நம்முடைய வாழ்வு முடிகிற வேளையில் கூட அங்கே தேவனுடைய பணி இருக்கும் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு கேள்வி இருக்கிறது, நம்மையினு பார்க்க முடிவதில்லை, இதனும் பார்க்க முடிவதில்லை என்று கேட்கலாம். நம் கண்களால் பார்க்க முடியாவிட்டால் இதனும் நடக்கலன்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன், அப்போ சில நடவடிக்கைகள் சொல்லப்பட்டிருக்கலாம், பார்த்திருக்கிறாங்களே. பவுலை வந்து விடுவிச்சிருக்கிறாரு, தேவதூதரன் கர்த்தர் அனுப்பினாரு, சத்ராத்மேஷேக் ஆபேத் நேகோவை கத்தர் விடுவிக்க தூதனை அனுப்பினாரு, பழைய ஏற்பாட்டில் அனுப்பினாரு. இப்போ புதிய ஏற்பாட்டிலே தூதர்களை தேவன் பயன்படுத்துகிறார் என்று சொல்லும் பொழுது ஏன் நாம் பார்க்க முடிவதில்லை என்று பார்க்கும் பொழுது, தேவன் இந்த சபை நியமத்திலே இன்றைக்கு தேவன் தேவ தூதர்கள் மனிதர்களுக்கு நேரடியாக காட்சி கொடுக்க தேவன் அனுமதிக்கவில்லை. ஒரு தேவதூதர் ஒரு மனிதனுக்கு வெளிப்பட வேண்டும் என்றாலும் தேவனுடைய சிறப்பு அனுமதியோடு தான் வெளிப்பட முடியும். அதுவும் மனித ரூபத்திலே தான் வெளிப்பட முடியும். அதற்கு தேவனுடைய அனுமதி வேண்டும். மனித ரூபம் எடுப்பதற்கு தேவதூதர்கள்
மனித ரூபம் எடுத்திருக்கிறார்கள் தேவதூதர்கள், ஆனால் அவர்கள் நினைத்த உடனே அவர்கள் இஷ்டம் போல மனித ரூபம் எடுத்து காண்பிக்க முடியாது. அதற்கு கர்த்தருடைய சிறப்பு அனுமதி வேண்டும். அந்நியரை உபசரிக்க மறவாதீர்கள், அறியாமல் தேவதூதர் உபசரித்தன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு குறிப்பிட்ட காலங்களிலே தான் நான் ஏற்கனவே சொன்னது போல தேவதூதருடைய நேரடியான ஊழியங்கள் நடைபெற்றிருக்கின்றன. அப்பொழுது பயங்கரமான அற்புத அடையாளங்கள், கர்த்தருடைய விசேஷித்தமான ஒரு கிரியை தேசத்திலே அப்பொழுது நடைபெறும். இனிமேல் அது உபத்திரவ காலத்தில் தான் அந்த வெளிப்படுத்தல் விசேஷத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகையினால் இவைகள் நாம் பார்த்தால்தான் நம்ப வேண்டும் என்று கிடையாது. நாம் இதை பார்க்காவிட்டாலும் இவைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு விசுவாசி இவைகளை எதிர்பார்த்து கேட்பதையும் தவிர்க்க வேண்டும். தேவதூதர்கள் விசுவாசிகளுக்கு தேவன் உதவிசியை பயன்படுத்துகிறார், அதை அறிந்திருக்கணும். தேவதூதர்களுடைய செயல் இருக்கிறது, நமக்கு அப்பாற்பட்டனே காரியங்கள் இருக்கிறது. ஒரு விபத்து நடைபெறுகிறது, நாம் பாதுகாக்கப்படுவதற்கு கர்த்தர் தம்முடைய தூதர்களை பயன்படுத்த முடியும். நம்முடைய செய்தி கொண்டு செல்லப்படுவதற்கு தேவதூதர்களை பயன்படுத்த முடியும். தேவனுக்கு எல்லாம் செய்யலாம்னு கேட்டால் தேவனுக்கு எல்லாம் செய்ய முடியும், அவருக்கு வல்லமை உண்டு. ஆனால் தம்முடைய நாமம் மகிமைக்காக தன்னுடைய கிரியைகளுக்காகவும் தன்னுடைய திட்டத்திற்காகவும் தேவதூதர்களை வைத்திருக்கிறார், அந்தந்த பணிகளை செய்கிறார். ஆகையினாலே இவைகளை நாம் மறைந்திருக்க வேண்டும். அதே நேரத்திலே தேவதூதர்கள் என்று பார்த்தால்தான் நம்புவேன் என்றோ பார்க்க வேண்டும் என்கிற ஒரு தேவையற்ற ஒரு அவாவோ நமக்கு தேவையில்லை. அடுத்ததாக சாத்தான் விழுந்து போனவனை குறித்து நாம் பார்க்க வேண்டும். இந்த தேவதூதர்களை குறித்தன பிரதான தூதர்கள் என்று சொல்லிச்சிட்டேன். இந்த பிரதான தூதர்கள் ஒருவனாக தான் இன்றைக்கு நான் சாத்தான் என்று சொல்லுகிறவன் இருக்கிறான். கொலோசியர் 1 அதனுடைய 16 கொலோசியர் 1:16. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகள் பூலோகத்தில் உள்ளவைகள், காணப்படுகிற காணப்படாத சகல வஸ்துக்கள், சிங்காசனங்கள், கத்தத்துவங்கள், துறைத்தனங்கள், அதிகாரங்களால் சகலமும் அவரை கொண்டு சகலம் அவருக்கு சிருஷ்டிக்கப்பட்டது. இன்றைக்கு சாத்தான் என்று நாம் சொல்லுகிறவனும் தேவனால் படைக்கப்பட்டவன் தான். ஆகையினாலே சாத்தான தேவன் படைக்கல என்று சொல்லும் பொழுது தேவன் சாத்தானாக படைக்கவில்லை, தேவனால் படைக்கப்பட்டவன் இன்றைக்கு ஒருவன் சாத்தானாக இருக்கிறான் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த சாத்தானை யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, முதலாவது தேவன் தேவதூதர்களை படைக்கிறார். அதாவது படைப்பின் 6 முதல் நாளிலே இந்த தேவதூதர்களை படைக்கிறார். இந்த முதல் நாளிலே முதலாவது தேவதூதர்கள், கர்த்தத்துவங்கள், துறைத்தனங்கள், சிங்காசனங்கள், அதிகாரங்கள், இந்த வரிசையில தான் தேவதூதர்கள் வர்றாங்க. இந்த தூதர்களிலே ஒருவன், பிரதான தூதர்கள் ஒருவன், அபிஷேகம் கருவாயிருந்த ஒருவன் தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்தான். ஆதியாக 3 பின்பதாக 2-3 இடை, அதுதான் அதிக வேதாகம சான்றுகளுக்குரியது. அந்த இடத்திலே ஒருவன் கலகம் செய்து பெருமை கொண்டு அவன் தேவனால் தன்னுடைய சமூகத்திலும் தள்ளப்பட்டு அவன் சாத்தான் என்று அழைக்கப்படுகிறான். அதற்கு பிறகு அவனை சாத்தான் என்று சொல்லும் பொழுது அவன் தூதன் தான், விழுந்து போன தூதன், பாவம் செய்த தூதன். சாத்தானை குறித்து சொல்லும் பொழுது அவன் ஒருவன், சாத்தான் வேறு, அசுத்த ஆவிகள் வேறு. சாத்தான் என்பவன் தேவனுக்கு உறவுமை கலகம் செய்தவர்கள் பிரதானமாய் நின்றவர், அவனோடு கூட கலகம் செய்தவர்கள் அசுத்தாவிகள். சாத்தானை குறித்து பார்க்கும் பொழுது அவன் நபருக்குரிய எல்லாது உண்டு. சிலர் சொல்லுவாங்க, நான் சொன்னது போல சாத்தாங்கிற ஒருத்தம் கிடையாது, பிசாசு குணம், மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த கொடிய குணம்தான் பிசாசு என்று சிலர் சொல்லுவாங்க. அது தவறு. சாத்தான் என்பவன் ஒரு நபர். நபர் என்று சொல்லும் பொழுது தேவதூதருக்குள்ளே பொதுவான குணாம்சங்கள் உண்டு. தேவனால் படைக்கப்பட்டவன், மனிதர்களுடைய வல்லமை உள்ளவன், அதிகாரம் உள்ளவன், பிரதானவர் தூதர்களில் ஒருவனாக இருந்தபடினாலே அதிக வல்லமை உள்ளவன். ஏனென்றால் காப்ரியலால் கூட பிரசி தேசத்தின் அதிபதியினுடைய கட்டிலிருந்து வெளியே வர முடியவில்லை. அப்படினாலும் காப்ரியல் செய்தி அறிவிக்கிற தூதர், அவர் மிகாவேலை போன்ற யுத்த தூதர் அல்ல. ஆகையினாலே அசுத்த ஆவிகளுக்குள்ளே விழுந்து போனவர்களுக்குள்ளே அதிகாரம் வல்லமை வித்தியாசங்கள் உண்டு. தேவன் அவர்களை படைத்த போது வல்லமைக்கு அவர் தமக்குடிருந்த பரிசுத்த சமூகத்திலிருந்து தள்ளினார். ஆனால் அவனுக்குரிய தேவன் கொடுத்திருந்த வல்லமைகளை அவர் பிடுங்கி அனைவற்றையும் பிடுங்கி விடவில்லை. அவனுக்குரிய வல்லமைகளை உரித்து போடக்கூடிய நாள் வருகிறது. ஆதியா 3, யோபு 1:2, லூக்கா 4, இயேசுவோடு கூடிய உரையாடல், யோபுவின் புத்தகம், இதன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளை வஞ்சித்தது, இவைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது சாத்தான் ஒரு நபர் என்று அறிய முடிகிறது. ஒரு நபருக்குரிய அறிவு, உணர்வு, சித்தம் இதெல்லாம் அவனிடத்திலே காணப்படுகிறது. சாத்தான் சர்வ வல்லமை உள்ளவன் அல்ல, தேவனுக்கு இணையானவன் அல்ல. சிலர் தேவனை சாத்தானின் ஒரே இணையாக பேசுவார்கள். இல்லை, சாத்தான் மிகா லூசிபர், அதிகாலையின் மகனாகி விடிவெளி என்று அழைக்கப்படுகிறான்.
அவன் பிசாச விழுந்தவன் பிசாஸ் என்று சொல்லி நாம் கூப்பிடுகிறோம். அவன் அதிக வல்லமை உள்ளவனாயிருக்கிறான். ஆனாலும் தேவனுடைய திட்டத்திற்கு வல்லமைக்கு அப்பாற்பட்டவனால் ஒன்று செயல்பட முடியாது. தேவனுடைய அனுமதியோடு கூட தான் அவன் சில காரியங்களை உலகத்தில் நடைபெற முடியும். அவனுக்கு துணையாயிருப்பவர்கள் தான் அவன் சுத்த ஆவிகள் என்று சொல்லி சொல்லுகிறோம். சாத்தானுக்கு பல பெயர்கள் பைபிளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரதானமாக சாத்தான் என்று சொல்லி சொல்லுகிறோம். மத்தையும் நான்கு அதிகாரம் 10வது வசனத்திலே எதிராளி விசுவாசிகளுக்கு தேவனுக்கு தேவனும் தேவனுக்காக நிற்கிற அனைவருக்கும் எதிராளி தான் சாத்தான். அட்வர்சரி பிசாசு. பிசாசு என்றால் குறை சொல்லுகிறவன். சிலாண்டரர் மத்தேயு 4:1 பொல்லாங்கானான் பொல்லாங்கன் யோவான் 17:15 அதாவது தீமை நிறைந்தவன். பெரிய வலு சர்ப்பம் வெளிப்படுத்தல் 12 அதாவது அழிக்கிற தன்மையோடு செயல்படக்கூடியவன். பழைய பாம்பு வெளிப்படுத்தல் 12 அதாவது ஏதேன் தோட்டத்திலே வஞ்சித்தவன். அபத்தோன் அப்பல்லியோன் வெளிப்படுத்தல் 9 காணப்படுகிறது. அழிவை பற்றி பேசுகிறது. எதிராளி அதாவது ஒன்று உங்கள் எதிராளியாகிய பிசாசு எதிர்த்து நிற்கிறான். பெயெல்செபூல் அதாவது மத்தேயு 12:24 வரக்கூடிய வார்த்தைகள் அதாவது லார்ட் ஆஃப் த ஃப்ளை பறக்கிறவருடைய தலைவனாயிருக்கிறான்னு சொல்லி. இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அதாவது இன்றைய உலகத்தினுடைய தேவனிடத்திலிருந்து வராத தேவன் சாராத திட்டங்களுக்கு தேவனுக்கு எதிரான திட்டங்களுக்கு தலைமையேற்று நிற்பவன். 2 கொரிந்தியர் 4:4 யோவான் 12:31 இயேசு கிறிஸ்து ஒரு பதத்தை அவனை குறித்து சொல்லுவார். இந்த உலகத்தின் அதிபதி அதாவது இந்த உலகத்தினுடைய சிஸ்டம் தேவனுக்கு விரோதமா இருக்கக்கூடிய கலகம் செய்யக்கூடியவருடைய அந்த ஒரு அமைப்பு கூட்டு இவைகளுக்கு தலைமையேற்றிருக்கக்கூடியவன். ஆகாயத்து அதிகார பிரபு எபேசியர் 2:2 அடுத்ததாக எதிராளி மத்தேயு 13:28 சோதனைக்காரன் மத்தேயு 4 பாவத்தில் விழத்தள்ளக்கூடியவன் யோவான் 8:44 கொலை மனுஷ கொலை பாதகன் நித்திய அழிவுக்கு மனிதர்களை திசை திருப்பக்கூடியவன் யோவான் 8:44 பொய்யன் சத்தியத்தை புரட்டுகிறவன் வெளிப்படுத்தல் 12:10 குற்றம் சொல்லுகிறவன் இரவும் பகலும் குற்றம் சொல்லுகிறவன். இப்படி அவனை குறித்து இதெல்லாம் காரண பெயர்கள். அதிலே சாத்தான் என்று சாத்தான் பிசாஸ் என்று நாம் பிரதானமாக சொல்லுகிறோம். சாத்தான் என்றால் எதிராளி, பிசாஸ் என்றால் நம்மை குறித்த குற்றச்சாட்டு சொல்லக்கூடியவன். இது அவனுடைய செயல்பாடாய் காணப்படுகிறது. எசேக்கியேல் 28 ஏசாயா 14:12-17 எசேக்கியேல் 28:11-19 இரண்டு வசன பகுதியில் படிக்கும் பொழுது எசேக்கியேல் 28:11-19 படிக்கும் பொழுது அங்கு தீருவின் ராஜா சாத்தான் தீருவுடைய பின்பதாக தீருவுடைய செயல்பாடுகளுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய சாத்தானை பற்றி பேசும் பொழுது சாத்தானுடைய விழுகையை பற்றி பேசுகிறது. நீ காப்பாற்றுவதற்கு அதிக அதிபிஷேகம் பண்ணப்பட்ட பேரும் நீ ஞானத்தால் நிறைந்தவன் அழகாய் நிறைந்தவன் உன்னிலே பெருமை காணப்படுவதற்கு முன்போரே அப்படி இருந்தாய் நீ பெருமை காணப்பட்டவன் நீ ஆகாதவன் என்று தள்ளி விடப்பட்டாய் குற்றமில்லாமல் எந்த குறையில்லாமல் படைக்கப்பட்டாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 14:12-17 பார்க்கும் பொழுது பாபிலோனுக்கு பின்புலமாக இருக்கக்கூடியவனை சாத்தானை பேசிவிட்டு பாபிலோனை பற்றி பேசிவிட்டு அந்த பின்னணி இருக்கக்கூடிய சாத்தானை பற்றி பேசுகிறது. அங்கே அவனுடைய பாவம் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று சொல்லி தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்துகிற பெருமை அவனை கீழே விழத்தள்ளிட்டு தேவன் ஆகாதவன் என்று அவருடைய சமூகத்தை விட்டு தள்ளினார். இது எப்பொழுது நடைபெற்றது? வேதாகம வல்லுநர்களுக்குள்ளதாகவே அதிக கருத்து அபிப்பிராய வித்தியாசங்கள் உண்டு. நாம் நம்புகிறோம் மனிதருடைய இந்த பிரபஞ்சம் படைப்பு அனைவற்றுமே 6 நாட்கள் நடைபெற்றது. பரலோகத்தில் இருக்கிறவைகள் காணப்படுகிறவைகள் காணப்படாதவர்கள் கர்த்தத்துவங்கள் துரைத்தனங்கள் சிங்காசனங்கள் அதிகாரங்கள் நம்மால் பார்க்க முடிகிறது பார்க்க முடியும் அத்தனையுமே இந்த 6 நாட்கள்ல வந்து அதில் இந்த 1வது நாளில் தான் தூதர்கள் அனைவற்றும் படைக்கப்பட்டார்கள். அப்ப சாத்தான் எப்பொழுது விழுந்தான் எப்பொழுது அந்த கேரூப் சாத்தான் ஆவானான் அதில் அந்த பிரதானவர்களிலே முக்கியமானவன் காப்பாற்றுவதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த கேரூப் எப்போ தேவனுக்கு விரோதமா திரும்பினான். அவர்கள் படைக்கப்பட்ட பொழுது அவர்களுக்கு சுய சித்தம் இருந்தது.
அவர்கள இவன் தேவனுக்கு விரோதமாய் பெருமை கொண்டான். எப்போ நடந்தது? சிலர் ஆதியாமம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இரண்டாம் வசனத்துக்கு இடையிலே நடந்தது. கேப்தியரை அதற்கிடையிலே மிகப்பெரிய கால இடைவெளி தேவனோட பூமியிலே தள்ளினார். அதுக்கு பல கோடி ஆண்டு கழிச்சுதான் திரு சீரமைத்து கொண்டு வந்தார் எல்லாம் ஒரு கருத்துண்டு. அது முற்றிலும் தவறு, கேப்தியரை தவறு. மனிதர்கள் படைக்கப்படுவதற்கு முன்பு ஆதியாம் ஒன்றுக்கு முன்பதாக இதெல்லாம் நடந்து விட்டது என்று சொல்வார்கள். அதுக்கு வலுவான பயங்கள் சான்றுகள் இல்லை. ஆனால் ஆதியாகம ரெண்டுக்கும் மூன்றுக்கும் இடையிலே சிலர் ஒன்றுக்கும் மூன்றுக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் ஒன்றாம் அதிகாரம் முடிக்கும் பொழுது தேவன் படைத்த அனைவன் நல்லது என்று கண்டார் என்று தான் படைத்த அனைவற்றுமே பர்ஃபெக்ட். அது வரைக்கும் ஒரு பிரச்சனை வரல. மூன்றாம் அதிகாரத்துல சாத்தான் வந்துட்டான். அப்ப ரெண்டுக்கும் மூன்றுக்கும் இடையிலே சாத்தானுடைய விலகி நடைபெற்றது என்று சொல்லக்கூடியது அதிக வேதாகம சான்றுகளுக்கு உரியது. அது ஒரு மிகப்பெரிய அது ஒரு ஆய்வு. அதை ஒரே நேரத்திலே அவை முழுவதற்கு நான் கடந்து சென்று இன்றைக்கு விளக்கிவிட முடியாது. ஆனால் அவனுடைய பாவம் விழுந்ததற்கு காரணம் அவன் பெருமை. ஒன்று தீமோத்தேயு மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம், அவன் இருமாப்படைந்து பிசாசடைந்த ஆக்கினேரே விழாதபடிக்கு நூதன சீசனா இருக்கக்கூடாது. இருமாப்படைந்து பிசாசடைந்த ஆக்கி, இருமாப்புன்னா பெருமை, நூதன சீசன் புது கிறிஸ்தவர் ஒரு மேய்ப்பனாகி எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லி பெருமை பாராட்டிடக்கூடாது. இருமாப்படைந்து அந்த இருமாப்பும் பிசாசடைந்த ஆக்கினைக்கும் தொடர்பு இருக்கிறது. ஆகையினாலே அவனுடையது பெருமை, அவனுடைய அழகு, அவனுடைய வல்லமை தேவன் அவனுக்கு கொடுத்தான். அவனுக்கு இது கிடையாது. தேவன் தன்னுடைய நாமத்திற்காக மகிமைக்காக தன்னுடைய திட்டத்திற்காக அதை கொடுக்கிறார். தேவனுக்கு விரோதமாய் திரும்பினா என்று பார்க்கிறோம். அடுத்ததாக அவனுடைய செயல்பாடுகள் என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது கிறிஸ்துவுக்கு விரோதமாக அவன் செயல்படுகிறான். ஆதியாகம் 3:15 ஸ்திரீயின் வித்து குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. சாத்தான் கிறிஸ்து மூலமாய் சாத்தானுடைய செயல்பாடுகளுக்கு முடிவுண்டாக்கப்படும் என்று சாத்தானுடைய மனிதர்களுக்கு வஞ்சித்த உடனே அவனுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டாகிவிட்டது. கர்த்தராகிய கிறிஸ்து குமாரனாகியதேன் பூமிக்கு வந்த போதே சாத்தான் அவருக்கு வஞ்சிக்குவதற்கு அவருக்கு விரோதமாக அவன் செயல்பட்டான், சோதனைகளை கொடுத்தான். பல நிலைகளிலே கிறிஸ்து மூலமாய் பிதாவாகிய தேவனுடைய திட்டம் நிறைவேறாதபடிக்கு குறுக்கிட பார்த்தான். கடைசியாக இயேசுவின் சீஷர்களாகிய ஒருவனாய் பிசாசுக்குள்ளே புகுந்து இயேசுவை காட்டி கொடுக்கலாம் செய்தான். ஆனால் கிறிஸ்துவ மூலமாய் இருக்கிற தேவ திட்டம் ஒன்றே அவனால் அசைக்க முடியவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் மரித்தடகம் உயிர்த்தெழுந்தார், மீட்பை கொடுத்தார். தேசங்களோடு அவனுடைய செயல்பாடு அப்படி என்று பார்க்கும் பொழுது மனக்கண்களை குருடாக்குகிறான். அவர்களை வஞ்சிக்கிற தேசங்களிலே அநேகர் வஞ்சிக்கப்படுவதற்கு பிசாசாரவன் காரணமாக இருக்கிற வெளிப்படத்தில் 20:3 அவன் இந்த உலகத்தின் அர்மகேதோன் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்துவ விரகிக்குன்பதாக யுத்தத்திலே கூட்டுவதற்கு அவன் பயன்படுவான், அவன் கிரியை செய்வான் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக அவிசுவாசிகளோடு அவனுடைய தொடர்பு என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது அவனுடைய மனக்கண்களை குருடாக்குகிறான். வசனம் வேர்கொள்ளாதபடிக்கு எடுத்துப்படப்படுவதற்கு கிரியை செய்கிறான். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக தேவனுடைய ஊழியத்திற்கு விரோதமாக மனிதர்கள் எழுப்பான வெளிப்படுத்தல் 2:13. அவிசுவாசிகள் ரட்சிப்பிற்குள் வந்துவிடக்கூடாது. அவிசுவாசிகளை வைத்து கர்த்தருடைய பணி தடைப்படுத்துவதற்கு கிரியை செய்ய வேண்டும். வசனத்தை உள்ளே இருந்து கர்த்தருடைய வெளிச்சம் அவர்களுக்குள்ள எல்லாருக்கும் போகக்கூடாது என்று சொல்லி கிரியை செய்கிறான். ஆனால் இதுல அவனுடைய பங்கு மாத்திரம் கிடையாது. ஒரு நபர் ரட்சிக்கப்படாமல் போவார் என்று சொன்னால் முழுவதுமே சாத்தானை மட்டும் குறை சொல்ல முடியாது. ஏனென்றால் அந்த சுய சித்தம் மனிதனுக்கும் இருக்கிறது. தேவனுடைய உதவியும் தள்ளிவிட்டு சாத்தானுக்கு வெற்று போடுவது காரணமாயிருக்கிறது. சாத்தான் இதிலே ஒரு ஊக்கியாக இருந்தாலும் கேட்டலிஸ்டாக இருந்தாலும் ரட்சிக்கப்படாதவருடைய பங்கு அவர்கள் கிறிஸ்துவை நிராகரிக்கிறது அவர்களுடைய சொந்த தீர்மானமும் முடிவும் இருக்கிறது. இதை சாத்தான் தலையிலே மாற்றம் கட்டிவிடக்கூடாது. விசுவாசிகளோடு பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையிலிடத்தில் மனித ஜனங்களை விசுவாசிகளை கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வஞ்சிக்கும்படிக்கு அதை தவறாக வியாக்கியானம் பண்ணுகிறான். ஆதியாகமம் 3:4 அவன் பொருளாசையை காண்பிக்கிறான். சபைகளுக்குள்ளே களைகளை விதைக்கிறான். விசுவாசிக்கு விரோதமாய் குற்றஞ்சாட்டுகிறான். உபத்திரவங்களை தூண்டி விடுகிறான். பொய் சொல்ல தூண்டி விடுகிறான். பொய்யான அற்புதங்களை செய்கிறான். கோபங்களை தூண்டி விடுகிறான்.
நம்முடைய குறைகளை இடத்திலிருந்து அதுல ஆதாயம் தேடிக் கொள்கிறார். 2 கொரிந்தியர் 2:11 ஒளியின் தூதனாக தன்மை காண்பிக்கிற 2 கொரிந்தியர் 11:11 அவன் தேவனுக்கு கவுண்டர்ஃபீட் காட், தேவனுக்கு பொய்யாக மாயமாக தன்னை தேவன் போல காண்பிக்கிறான், வஞ்சிக்கப்படக்கூடாதுன்னு. இங்கு கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் எந்த விசுவாசியும் கர்த்தரை அறிகிற அறிவிலே அவர்கள் முன்னேறிவிடக்கூடாது என்று சொல்லி பிசாசு செயல்படுகிறான். ஆனால் எல்லாவற்றையுமே பிசாசனுடைய தலையிலே கட்டிவிடக் கூடாது. விசுவாசி உடைய பொறுப்பு இருக்கிறது, அதை கவனித்து கொள்ள வேண்டும். ஆனால் சாத்தான் இந்த இடங்களிலெல்லாம் கிரியை செய்வான். எந்த ஒரு தீமையான செயலுக்கு பின்னணியிலே அது சாத்தானுடைய ஒரு இன்ஃப்ளூவன்ஸ் இருக்கத்தான் செய்யும். ஆனால் நேரடியாக அனைவற்றிலும் பிசாசை நுழைத்து இது ஒவ்வொன்றிலும் அனைத்தும் பிசாசனுடைய செயல் மாத்திரம் என்று சொல்வதிலே சொல்லக்கூடாது. அது ஒவ்வொரு இடம் சூழ்நிலை பொறுத்துதான் நாம் இந்த இடத்துல இது என்ன செயல், யாருடைய தவறு, இது யார் இதிலே முடிவெடுத்திருக்கலாம், யாருடைய அவுட்கம் இது எப்படியா கொண்டு வந்திருக்கும் என்று சொல்லி நான் பார்த்திருக்க முடியும். 3வது அசுத்த ஆவிகள். இன்றைக்கு அநேகர் சாத்தானையும் அசுத்தாவிகளையும் போட்டு குழப்பிக் கொள்ளுகிறார்கள், 2 ஒன்று சொல்லி. இல்லை, சாத்தா அங்க இருக்கிறான், சாத்தா இங்க இருக்கிறான், உள்ள இருக்கிறான், வெளியே இருக்கிறான், அங்க இருக்கிறான், நிக்கிறான், நடக்கிறான், ஓடுறான்னு சொல்றாங்க. சாத்தான் வேறு, அசுத்த ஆவிகள் வேறு. பைபிளிலே சாத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அசுத்த ஆவிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிசாசானவன், இயேசு கிறிஸ்துவோட நேரடியாக வந்து பேசினான், சில காலம் விலகி போனான் இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து அசுத்த ஆவிகளை துரத்தினார் இருக்கிறது. 2 ஒன்றான்னு கேட்டால் 2 ஒன்று கிடையாது. இது ஒரு முக்கியமான வித்தியாசம் விசுவாசிகள் இருந்திருக்க வேண்டும். அசுத்த ஆவிகள் கிட்டத்தட்ட 100 முறைக்கு மேல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எபிரேயர் புத்தகம் மாத்திரம்தான் அசுத்தாவிகளை கொடுத்து பயன்படுத்தவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். இது எங்கிருந்து வந்தது? அப்போ பிசாசு தேவனுக்கு விரோதமாக காப்பாற்றுக அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்த கெருபு கலகம் செய்தான் வந்துட்டான். இந்த அசுத்தாவி எங்கிருந்து வந்தது என்று பார்க்கும் பொழுது சில கருத்துக்கள் கூறப்படுகின்றன. சில சொல்லுகிறார்கள், ரொம்ப கொடுமை செய்து கொடுங்கோலாயிருந்து மறித்தவர்கள் அசுத்தாவி ஆயிருவாங்க, நல்லது செய்தவங்க எல்லாம். இது மற்ற மதங்களுடைய தாக்கத்தில இருந்து வந்த கருத்து. அடுத்ததாக ஆதாம் வருவதற்கு முன்பதாகவே ஒரு இன மக்கள் ஒரு கூட்டம் இருந்ததாகவும் அவர்களுடைய மறித்து போன ஆவிகள் என்று சொல்லுகிற கருத்து உண்டு. இன்னும் சிலர் ஆதியாம் 6வது அதிகாரத்திலே தேவதூதர்கள் மனிதர்களை திருமணம் செய்தார்கள் என்கிற ஒரு கருத்தை அந்த வசன பகுதியிலிருந்து சிலர் எடுக்கிறார்கள். அது தேவபுத்திரர் தேவதூதர் தான், அவங்களுக்கு பிறந்தது நெஃபிலிம் ராட்சதர்கள். அந்த ராட்சதர்கள் மறித்ததற்கு பிறகு அவர்கள் உயிர்த்தெழுதல் என்னென்றால் அவர் ராட்சதர்கள், அவருடைய ஆவிகள் அசுத்தாவிகள் ஆகிவிட்டது என்று சொல்லி சிலர் கருத்து எடுக்கிறார்கள். இந்த 3 கருத்தும் தவறானது. மறித்து போனவர்கள் அசுத்தாவிகளாக மாற முடியாது. மறித்து ஆதாம் படைக்கப்படுவதற்கு முன்பதாக ஒரு மனுக்கள் இந்த பூமியில இல்லை. ஆதியம் 6 சொல்லப்படக்கூடியவைகள் இவைகள் அல்ல, அவைகள் அசுத்தாவிகளாக ராட்சதர்கள், அது மனிதர்கள் தான். அவர்கள் அசுத்த ஆவிகளாக மாறிவிடவில்லை. ஆனால் வேதாகமத்துக்கு உட்பட்ட ஒரு செய்தி என்னவென்றால், பைபிளுடைய சான்றின்படி சாத்தான் மாத்திரம் கலகம் செய்யவில்லை, அவனும் அவனோடு சேர்ந்த ஊதர்கள். வெளிப்படுத்தல் 12 நட்சத்திரங்களில் 1/3 அந்த வலுசற்பம் எழுத்து போட்டது என்று சொல்லப்படுகிறதை வைத்து தேவன் படைத்த தூதர்களிலே 2/3 பேர் சாத்தான் தேவனை எதிர்த்த போது, அதாவது கெருப், அந்த காப்பாற்று அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த கெருபானவன் தேவனுக்கு விரோதமாய் போன போது அவனுக்கு பக்கத்துல நின்று அவனுக்காக நின்றவர்கள் 1/3 என்று சொல்லி பைபிள் வல்லுநர்கள் அநேகர் சொல்லுகிறார்கள். அது சாத்தியமாக இருக்கக்கூடும். அது 1/3 அரைப்பங்கா அது நமக்கு நிச்சயமாக தெரியாது. ஆனால் 1 தூதர்கள் சென்றால் அதுவும் பல எண்ணிக்கைக்கு நாம் இத்தனை பேர் தான் என்று சொல்ல முடியும். ஏனென்றால் அசுத்தாவிகள் அநேகம் இருக்கின்றன. அவைகளெல்லாம் தேவனால தள்ளப்பட்டு இன்றைக்கு அவனோடு கைகோர்த்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றன என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனென்றால் மத்தேயு 12:24 சொல்லுகிறது, பிசாசுகளுடைய தலைவன், அதாவது அசுத்த ஆவிகளுடைய தலைவன் என்று சொல்லி சொல்லுகிறது. அவைகள் அசுத்த ஆயன் டீமன்ஸ் என்று சொல்றான், அசுத்த ஆவிகள். பைபிள் மத்தேயு 8:16 லூக்கா 10வது அதிகாரம் சொல்லுகிறது. இவைகள் என்ன செய்கிறது என்றால், இவைகள் சாத்தானுடைய அதே திட்டத்தை தான் நிறைவேற்றுகின்றன. ஆனால் அவனை விட வல்லமையில் அதிகாரத்தில் குறைந்தவைகள், அவனுக்கு கீழாக செயல்படக்கூடியவைகள். எப்படி இன்றைக்கு தேவன் படைத்த போது தேவ தூதர்களுக்குள்ளே அதிகார வரம்புகளை நிலைகளை டிகிரிஸ் வச்சாரோ, அதே போல் சாத்தானும் தன்னுடைய ஒரு அதிகார கட்டமைப்பை வைத்துக் கொண்டு அவன் எப்போதுமே தேவன் செய்கிறவற்றை டூப்ளிகேட் பண்ண, அதை
தான் நிறைவேற்ற தான் அதை போன்றே செய்ய துடிக்கக்கூடியவன். அவன் தனக்கு இருக்கிற வல்லமைகளை தன்னுடைய அதிகாரத்திற்கு இருக்கிறவர்களை வைத்து அவன் ஒரு ஆவிக்குரிய மண்டலத்திலே அவனும் சில காரியங்களை நிறைவேற்றி வருகிறான். அவனும் அதான் பைபிளை பார்க்க பெருசிய தேசத்து அதிபதி, நாடுகளுக்கு மாகாணங்களுக்கு என்று சொல்லி அவன் அவனுடைய தூதர்களை வைத்திருக்கலாம். அவைகளும் தேவனுடைய திட்டத்தை அவனோடு எதிர்க்கிறது. தானியேல் 10 வெளிப்படுத்தல் 16. அதே வேளையில் அந்த அசுத்தாவிகளை தேவன் தம்முடைய நாமமையமைக்க அவருடைய சர்வாளுமையின்படி பயன்படுத்தி இருக்கிறார். 1 சாமுவேல் 16, 1 ராஜாக்கள் 22, 2 கொரிந்தியர் 12 அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது என்னதான் சாத்தான அசுத்தாவியா இருந்தாலும் அவருடைய சர்வ ஆளுமை, யூனிவர்சல் கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய சர்வலோக ராஜ்யத்திற்குள் வரும் பொழுது அவரை தாண்டி அவர் செய்துவிட முடியாது. அவருடைய சித்தத்திற்கு உட்பட்டு அவர் அவைகள் அவரை எதிர்க்கிறது என்றாலும் அவர் அனுமதித்திருக்கிறார் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற. தன்னுடைய நாம மகிமைக்காக நம்முடைய மீட்பு, நம்முடைய மகிமைப்படுதல் அனைவற்றுக்கும் நம்முடைய பயிற்சி இதில் அநேக காரியம் தொடர்பில் வருகிறது. விக்கிரக ஆராதனை அவைகள் பரப்புகின்றன. மெய்யான ஒரே தேவனை விடுத்து அவரை போலியான நேயத்தை உருவாக்குவதற்கு பின்னணியில் செயல்பட்டு கொண்டிருக்கிற லேவியராகும் 17, உபாகம் 32, சங்கீத 106, 1 கொரிந்தியர் 10:20. அவைகள் போலியான மதங்களுக்கும் சித்தாந்தங்களுக்கும் தவறான வழிபாடுகளுக்கும் பின்னணியிலே இருக்கின்றன. 1 யோவான் 4:1-4, 1 தீமோத்தேயு 3:16. அவைகள் சுவிசேஷத்திற்கு விரோதமாய் செயல்படுகின்றன. 1 தீமோத்தேயு 4:3-4. அக்கிரமத்தை போதிக்கின்றன. மட்டுமல்ல, பைபிளிலே புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது மத்தேயு 9:33, வியாதிகள், மனவியாதிகள், மார்க் 5:4-5, மரணத்திற்கு பின்னணியிலே இவைகளுடைய செயல்பாடு சில இடங்களில் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. பைபிள் நாம் பார்க்கும் பொழுது சாத்தானால் வருகிற வியாதிகள் பலவீனங்களையும், சாத்தான் அதோட அசுத்தாவை பிடித்ததனால் வந்த நோய்கள் பலவீனங்களையும், இயல்பாக மனிதன் பாவ தன்மையில் விழுந்தவனா இருக்கிற அப்படின்னாலே வருகிற பலவீன நோய்கள் என்று சொல்லும்போது இயல்பாகவே நாம் விழுந்து போன உலகத்தில் இருக்கிற ஆகினால் நமக்கு நோய் வருகிறது என்பது ஒன்று உண்டு. தனிப்பட்ட பாவங்களாலே மனிதனே தனக்கு வருத்தி கொள்வது, அதிகமாக குடிக்கிறதுனால கல்லீரல் பாதிக்கப்படுகிறது, உடல் உறுப்புகள் பாதிக்கப்படுகிறது என்பது வேறு. தனிப்பட்ட பாவங்களால் தேவனுடைய சிக்ஷையோ தண்டனையோ வருகிறது என்பது வேறு. அதே வேளையில் சாத்தானாலோ அவனுடைய அசுத்த ஆவிகளாலோ கொண்டு வரப்படுகிறது என்பது வேறு. இது எல்லாவற்றையும் ஒவ்வொரு நோயை பார்த்தோன்னு இது இதனால்தான் என்று சொல்ல முடியாது. இது ஒவ்வொன்றுக்கும் பின்னணியிலே இது அது இயல்பாகவே மனிதன் பாவன விழுந்த விழுகையில இருக்கிறதுனால நமக்கு இந்த நோய் வருகிறதா, இல்ல நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறையோ, இல்லை நம்முடைய பாவ வாழ்க்கையோ, தனிப்பட்ட லைஃப் ஸ்டைல்னால வருகிறதா, இது தேவனால் வருகிறதா, இதை சாத்தான் கொண்டு வருகிறானா என்பது வேறு. அதே போல தேவன் அற்றவர்கள், தேவனுக்கு விரோதமான கத்தருக்கு பிரியமற்ற வாழ்க்கை முறை, ஆராதனை முறை, நடக்கைகள் இருக்கிறவருடைய பின்னணியிலே இவருடைய தாக்கங்கள் அதிகமாக இருப்பதை, அசுத்தாவிகளுடைய தாக்கங்கள் இருப்பதை பார்க்க முடியும். அசுத்தாவிகளால் பிடிக்கப்பட்டதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்தான் பிடித்தான் என்று பைபிளிலே நேரடியாகவே, சாத்தான் யூதாசுக்குள் புகுந்தான் என்றிருக்கிறது. அடுத்ததாக வல்லுநர்கள் சொல்கிறார்கள், அந்தி கிறிஸ்துவை தான் சாத்தான் முழுவதும் ஆட்கொண்டு தன்னுடைய அதிகாரத்தை கொடுப்பார் என்று பைபிளையும் கூட பார்க்கிறோம். தன்னுடைய அதிகாரம் முழுவதையும் மிருகத்திற்கு பல சர்ப்பம் கொடுத்தது என்று. மற்றபடி இன்னைக்கு சாத்தான் பிடிச்சி சாத்தான் பிடிச்சி என்றால் அந்த ஒரு, ஏன்னா சாத்தான் என்பது ஒரு நபர், அவன் உலகத்துல எல்லா நேரத்திலும் ஒரு இடத்துல ஒரே ஆள், உலகம் எங்கும் இருக்க முடியாது. உலகம் எங்கும் எல்லா நாட்டிலையும் சாத்தான் பிடிச்சவங்க இருக்கிறாங்கன்னு எல்லா நாட்டிலையும் சாத்தான் வந்து ஒவ்வொரு நபரத்துல போய் நிக்கிறான்னு கேட்ட கிடையாது. தன்னுடைய கோர்க்கர்ஸ், தனக்கு கீழ் இருக்கக்கூடியவர்களை ஒவ்வொரு நாட்டிலும் அவன் வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அவர்கள் ரட்சிக்கப்படாதவர்களை ஆட்கொள்வதற்கு முடியும். அதுவும் அதற்கும் சில ஒழுங்குகள் இருக்கிறது, சில நியமங்கள் இருக்கிறது. எல்லாரும் மீட்கப்படாத அனைவரும் ஒரு வகையிலே அந்தகார லோகாதிபதியின் ஆதிக்கத்திற்குள் இருக்கிறார்கள். சுவிசேஷம் தான் விடுவிக்கிறது. ஆனால் அதுல டிகிரி, எந்த வரம்பிற்குள், எந்த அளவிற்குள்ள அவங்க பிடிக்கப்பட்டிருக்கிறார் என்பதற்கு சில காரணங்கள் உண்டு. அதை நாம் இன்றைக்கு பேசுவதற்கு நேரமில்லை. ஆனால் மீட்கப்பட்டவர்கள் இந்த அசுத்தாவிகளால் வஞ்சிக்கப்பட முடியும், தவறாய் வழி நடத்தப்படியும், இடம் கொடுத்தால் பாவ வழிகளுக்குள் செல்ல முடியும். முழுவதுமாய் கண்ட்ரோல் பண்ணுவது அசுத்தாவிகள் நம்மை முழுவதுமே ஆட்கொள்வது, விசுவாசிகளை ஆட்கொள்வது கூடாத காரியமாக காணப்படுகிறது. ஆகினாலே தூதர்கள் என்று சொல்லும் பொழுது அதை இரண்டாக நாம் பிரிக்க வேண்டும். விழுந்து
போகாத தூதர்கள், விழுந்து போன தூதர்கள், எல்லாத்தால் பாவம் செய்யாத தூதர்கள், பாவம் செய்த தூதர்கள், பாவம் செய்யாத தூதர்கள், விழுந்து போகாத தெரிந்து கொள்ளப்பட்ட தூதர்கள். 1 தீமோத்தேயு 5:21 விழுந்து போன பாவம் செய்த தூதர்கள். மத்தேயு சுவிசேஷம் 25 அதனுடைய 41 இயேசு சொல்வார், என்னை விட்டு பிசாசுக்காக அவன் தூதர்களுக்கா ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்தியாக்கி. பிசாசு அவனுடைய தூதர்கள், ரெண்டும் ஒண்ணும் சொல்லல, பிசாசு அவனுடைய தூதர்கள், ரெண்டையும் வேறு பிரித்து சொல்லுகிறார். அந்த விழுந்து போன தூதர்களிலே இரண்டாக நாம் பிரிக்க முடியும். எபேசியர் 6:11-12 நமக்கு எப்பேற்பட்ட போராட்டம் இன்றைக்கு இருக்கிறது என்று சொல்லி நமக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இன்றைக்கு சொல்லுகிறார். நமக்கு போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மாத்திரம் அல்ல, துறைத்தனங்கள் அதிகாரங்கள் இப்பிரபஞ்சத்தில் அந்தகார லோகாதிபதிகள் வானமண்டலங்களில் பொல்லாத ஆவிகள் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. இன்னொரு கூட்ட தூதர்கள் பாதாளத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். லூகாஸ் விசேஷம் தேவன் வந்து நாம் பார்க்க வேண்டும், விழுந்து போன அத்துணை தூதர்களும் இன்றைக்கு இந்த பூமியிலே கிரியை செய்வதற்கு அனுமதிக்கப்படவில்லை. லூகாஸ் விசேஷம் 8 அதனுடைய 31 இயேசு கிறிஸ்து சொல்லுவார், தங்களை பாதாளத்தில் போக கட்டளையிடாதபடிக்கு அவைகள் வேண்டிக் கொண்டன. நாங்க அங்க போயிடக்கூடாது. அப்படின்னா அவர்களுக்கு அந்த தூதர்களுக்கு தெரிகிறது பாதாளத்துல போயிருக்கிற தூதர்கள் உண்டு என்று சொல்லி. நாங்களும் எங்கேயும் இப்ப அங்க போயிடாதீங்கன்னு கேட்குது அந்த அசுத்தாவிகள். அந்த விழுந்து கட்டப்பட்டிருக்கிறவைகளிலே இரண்டு பிரிவாக பிரிக்கலாம். தற்காலிகமாக கட்டப்பட்டவை என்றால், ஒரு விழுந்து போன கட்டப்பட்டிருக்கிற தூதர்களில் ஒரு கூட்டம் வெளிப்பட்டத்தில் 9 அவைகள் அவிழ்த்து விடப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறோம். நிரந்தரமாக விழுந்து போனதிலிருந்தே கட்டப்பட்டிருக்கிற தூதர்கள் உண்டு. சாத்தானோடும் சாத்தான் கட்டப்படவில்லை, ஆனால் அவனோடு விழுந்து போனவைகளிலே ஒரு கூட்டம் தூதர்கள் அன்று முதல் விழுந்ததிலிருந்து பாதாளத்திலே சங்கிலிகளாலே கட்டப்பட்ட தூதர்கள். 2 பேதுரு 2 அதனுடைய 4 2 பேதுரு பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளை கட்டி நரகத்தில் தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். இதே காரியத்தை யூதாவின் புத்தகம் 6 சொல்லி, தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாம தங்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு விட்ட தூதர்களையும் மகாநாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளை கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். ஆகையினாலே தேவன் எல்லா விழுந்து போன தூதர்களையும் விட்டிருக்கவில்லை, அதற்கு அவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. அதை நேரடியே பைபிள் சொல்லல, ஏன் குறிப்பிட்ட விழுந்து போன தூதர்களில் ஒரு கூட்டத்தை கட்டி வைத்திருக்கிறார், ஏன் ஒரு கூட்டத்தை இன்றைக்கு இந்த பூமியிலே சுற்றி திரிவதற்கும் செய்வதற்கு அனுமதித்திருக்கிறார் என்று பைபிள் நமக்கு நேரடியை சொல்லவில்லை. ஆனால் இவைகள் இன்றைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்கிற ஒரு அறிவு நமக்கு இருக்க வேண்டும். ஒரு வசனத்தோடு நாம் இன்றைக்கு இதை முடிப்போம். 2 கொரிந்தியர் 2:11 2 கொரிந்தியர் 2:11 சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்து நம்முடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள், சாத்தான் யாருன்னு தெரியும், அப்பதான் அவனுக்கு தந்திரங்கள் நமக்கு தெரியும். ஆகையினால இவற்றை குறித்த ஒரு சரியான ஒரு புரிதல் நமக்கு இருக்க வேண்டியது மிக காரியமாக காணப்படுகிறது. இல்லை நாம் செய்ய வேண்டியது என்ன, நாம் முக்கியம் இந்த சாத்தானுக்கும் விழுந்து போன தூதர்களுக்கும் நித்தியாக்கினி இருக்கிறது. கர்த்தராகிய கிறிஸ்து மீண்டும் வரும் பொழுது தம்முடைய 1000 ஆளுகையை நிறைவேற்றும் பொழுது இந்த தூதர்கள் எல்லாம் கட்டி வைப்பார். அதுல சாத்தான் விடுதலையாக்கப்படுவான். திரும்ப அக்கினி கடலுக்கு சாத்தானும் அவன் சேர்ந்த தூதர்களுக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அக்கினி கடல் நேசி சொல்லியிருக்கிறார். இவைகள் அனுப்பப்பட போகின்றன, இதற்கு முடிவு இருக்கிறது. ஆகையினாலே இதை குறித்த ஒரு தெளிவான புரிதல் நமக்கு இருக்க வேண்டும். தேவதூதர்களை குறித்து பார்க்கும் பொழுது நாம் தேவதூதரிடத்தில் ஜெபிக்கவோ விண்ணப்பம் செய்யவோ தேவதூதரிடத்துல ஹெல்ப் கேட்கவோ நமக்கு அவசியம் இல்லை, செய்யவும் கூடாது. அவைகள் கர்த்தரால் நமக்கு உதவி செய்வதற்கு தேவன் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார், நமக்கு சாட்சியாக இருக்கிறார்கள். அநேக காரியங்கள் நாம் பார்த்தோம். இவைகளுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். தேவதூதர்களுடைய பணிகள் இருக்கிற நம்முடைய பார்வையிலே கர்த்தருடைய தூதர்கள் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கர்த்தர் கவனிக்கிறார், கர்த்தருடைய தூதர்களும் நமக்கு சாட்சியாக நிற்கிறார்கள்.
நாம் உற்று பார்க்க ஆவலா இருக்கிறார், நம்முடைய சுவிசேஷ பணி ஆவலா இருக்கிறார்கள். கர்த்தர் பல இடங்களில் நம்மை பாதுகாப்பதற்கு நாம் அறிந்தோ அறியாமல் கூட நம்மை பயன்படுத்தியிருக்கலாம். சில வேளைகளில் கர்த்தருடைய பாதுகாப்பின் கரத்தை நாம் பார்த்திருப்போம், அங்கு கர்த்தருடைய தூதன் அதை நிறைவேற்றி இருக்க முடியும். அவரை நம் கண்களால் பார்க்க முடியாது, யாருடைய கண்களாலும் பார்க்க முடியாது. பல இடங்களிலே நமக்கு அறியாத ஆபத்துகளில் கர்த்தருடைய தூதர்கள் நம்மை காத்திருக்க முடியும். நமக்கு தெரிய கதம் நித்தியத்துல நாம் போகும்போது தான் நமக்கு இவைகள் எல்லாம் தெரியும். ஆகையினாலே நமக்கு ஒரு புரிதல் இருக்க வேண்டும். நமக்கு கண் ஏதோ நம்ம பார்க்கறது மட்டும்தான் அந்த உலகத்துல நடந்துட்டு இருக்குங்கிற ஒரு இது இருக்கக்கூடாது. நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய கண்களுக்கு பார்க்க முடியாத அநேக காரியங்கள் ஆவிக்குரிய மண்டலத்துல நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆவிக்குரிய யுத்தம் என்று இருக்கிறது, ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இதை கர்த்தருடைய தூதருடைய பணிக்காக நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்தரிக்க வேண்டும். கர்த்தருடைய தூதர்கள் நம்மை குறித்து வெட்கப்படாதபடிக்கு நல்ல சாட்சி கொடுக்கத்தக்க விதத்திலே நம்முடைய வாழ்வு அமைய வேண்டும். மற்றபடி தூதர்களுக்கு செய்கிற ஆராதனை, தூதர்களுக்கு செய்கிற பணிந்து கொள்ளுதல் எதையுமே தூதர்கள் ஏற்றுக்கொள்வதில் அது கர்த்தருக்கு பிரியமானது அல்ல. அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு நாம் பிரியமாய் வாழ வேண்டும். அவருடைய தூதர்களை வைத்து அவர் நமக்காய் செய்ய வேண்டிய காரியங்களை அவர் செய்து கொண்டே இருப்பார். ஆகையினாலே நாம் தேவதூதர்களுக்கு கட்டளை கொடுப்பதற்கோ, தேவதூதர்களை வேலை வாங்குவதற்கோ, தேவதூதர்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லுவதற்கோ அந்த காரியங்கள் எதற்கும் நாம் செல்லக்கூடாது. ஆகையினால்தான் விசுவாசிகளுக்கு தேவதூதர்களை பார்க்கறது எப்படின்னோ கேட்கறது எப்படின்னு என்கிற பயிற்சியும் இல்லை. அடுத்ததாக சாத்தானை குறித்து பார்க்கும் பொழுது, சாத்தானை நேரடியாக இதுவரை பைபிளிலே எந்த நபரும் நேரடியாய் பார்த்ததாக நாம் குறிப்பேன், தேவதூதர்களையாவது சிலதை அவளுடைய வல்லமையோடு கூட இல்லாட்டால் மனித ரூபத்தில் பார்த்திருக்கிறோம், சாத்தான் நேரடியை பார்த்ததாக இல்லை. இன்றைக்கு சாத்தானை பார்க்க வேணும், சாத்தானை பார்த்து நினைக்கிற சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதற்கு அவசியம் இல்லை, இது சாத்தியம் இல்லாத ஒரு காரியம். நாம் சாத்தானை பார்க்கறது பார்க்காததல்ல, ஆனால் சாத்தானுடைய தந்திரங்களை நாம் இன்றைக்கு அறிந்திருக்க வேண்டும். ஒரு உண்மையான விசுவாசி என்றால் சாத்தானோடு அவனுக்கு யுத்தம் இருக்கிறது. ஆகினாலே ஒரு விசுவாசி தன்னுடைய வாழ்விலே சாத்தான் தனக்கு விரோதமாய் வைத்திருக்கிற திட்டங்களேன்னு அது பைபிள சொல்லியிருக்கிறதுதான். அவனுடைய திட்டங்கள் பெருமையில் வளர்த்துள்ளதோ பாவத்தில் தள்ளுவதற்கோ அவன் செயல்பட்டு கொண்டிருப்பான். ஆனால் ஒரு காரியம் நடைபெறும் பொழுது அதிலே சாத்தானுடைய திட்டம் எந்த விதத்துல இருக்கிறது, அதிலே நம்முடைய தவறு, நம்முடைய பொறுப்பற்ற நிலைமை, நம்முடைய சுய பாவம், சுய எதிர்ப்பு எவ்வளவு இருக்கிறது, இதெல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அனைவற்றுக்கும் காரணம் சாத்தான் தானா? ஒன்றுமே செய்யலை என்று யாரும் சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒரு விசுவாசி விசுவாசிக்கு இடம் கொடாதிருங்கள் என்று சொன்ன பிறகு இடம் கொடுத்துட்டு நான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்வது தவறாக இருக்கிறது. ஒரு விபத்து எப்படி நடக்கும்போது நான் ஒண்ணும் செய்யல, நான் சும்மா தான் போனேன், வந்து இடிச்சிட்டாங்கன்னு சொன்னா நீ டிராபிக் ரூல்ஸை பார்க்கல, சாலை விதிகளை பார்க்காதது யாருடைய குற்றம், அது தவறு. இவைகளை அறிந்து கொள்ள வேண்டும். வசனம் கற்பனை இராத கட்டளையிடாத ஆவிக்குரிய போராட்டங்கள் சொல்லப்படுகிறவர்களுக்கு எச்சரிக்கையா இருக்கணும். சாத்தானை கட்டுறேன், சாத்தானை வெட்டுறேன், சாத்தானை ஓட்டுறேன், சாத்தானை கட்டி பிடிக்கிறேன், கட்டுறேன், கட்டி பிடிக்கிறேன், முத்தம் கொடுக்குறேன் என்பதுக்கெல்லாம் போகக்கூடாது. சாத்தானை நமக்கு கட்டுறதுக்கும் உரிமை இல்லை, கட்டி பிடிக்கிறதுக்கும் உரிமை இல்லை. கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலன்பட்டு போதும். நான் இந்த கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு அவனை எதிர்த்து நிற்க வேண்டும். அவனுக்கு எதிர்த்து நிற்கிறேன்னா இன்னும் அவனை வெட்டுறேன்னு சொல்றது இல்லை, அவனை வெட்ட ஒண்ணும் முடியாது. நாம் அவனை ஒன்றும் செய்ய முடியாது. அந்த நம்மை விட அதிக வல்லமை உள்ளவன். ஆகையினால் நமக்கு நேரடியாக ஃபைட் வச்சோன்னு சொன்னா நம்ம தூசியாயிருவோம். கத்தர் நமக்கு அதற்கு அவன் நம்மை தொடுவதற்கு நம்ம அனுமதிக்க மாட்டா, அவருடைய அனுமதியின்றி அவன் கை வைக்க முடியாதது வேற. ஆனால் நாம் கத்தருடைய வார்த்தையை கொண்டு அவருக்காய் வாழ வேண்டும். அவருடைய நாமத்திற்கு சாட்சியாக இருக்க வேண்டும். வேத வசனம் ஆவியின் பட்டயத்தால் அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். கத்தருடைய வார்த்தையில் பலப்படும் பொழுது அவன் நம்மை விட்டு விலகுவான், கத்தர் நமக்காக கிரியை செய்வார். ஆகையினாலே இது ஒரு அதிவிரும் இது ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட். ஆகையினாலே இதுக்கு அனைவற்றுக்கும் போக முடியவில்லை. வருகிற காலங்களிலே வேண்டுமானால் நாம் இவைகளை அதிகமாக நாம் பார்க்கலாம். இந்த ஒரு புரிதலோடு நாம் கத்தருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். எப்போதும் தூதர்கள் ஜாத்தான் இல்லைன்னு சொல்றதும் தவறு. அதே நேரத்தில் எப்போதும் தூதனையும் ஜாத்தானையும் பேசிவிட்டு கத்தரை விட்டு விட்டுருக்கிறோம் தவறு. சிலர் எப்போ பார்த்தாலும் தேவதூதனை பார்த்தேன் இல்லை சாத்தானை பார்த்தேன், சாத்தான் சாத்தான் சாத்தான்னு சொல்லுவாங்க, ஆனால் கத்தரை குறித்து அதிகம் பேச மாட்டார்கள். நமக்கு கத்தர் பிதா குமாரன் பரிசுத்தாவிகை திரியேக தேவனை மேன்மைப்படுத்துவோம். சாத்தானுடைய செயல்களுக்கு எதிர்த்து நிற்போம். கர்த்தருடைய நாம் மேம்படுத்தும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பா. ஆமாம்.